என் செல்லும் இங்குதான் ஏசையா, என் செல்வம் இங்குதான் ஏசையா, என் செல்வம் இங்குதான் ஏசையா, எந்த செல்வம் இங்குதான் ஏசையா. வீழ பெற்றவரே செல்லும் நீங்கதான் ஏசையா, என் செல்வம் நீங்கதான் ஏசையா, என் செல்லும் நீங்கதான் ஏசையா, என் செல்வம் நீங்கதான் ஏசையா. நாங்கள் பாவியாய் இருக்கையிலே பாவி என்று சொல்லி எங்களை தள்ளிவிடாமல் பாவியான எங்களை மீட்பதற்காக இந்த உலகத்தை படைத்த தேவகுமார் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக வந்தார். அல்லேலூயா. பாவியான என்னை நேசித்தீரே, துரோகியான என்னை அழைத்தீரே, சித்தீரே துரோகியான எல்லை அணைத்தீரே. விளையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே, செல்லும் நீங்கதான் ஏசையா. பிள்ளைகள் சேர்ந்து படிங்க, பிள்ளைகள் சேர்ந்து படிங்க. என் செல்லும் நீங்கதான், என் செல்லும் நீங்கதான் ஏசையா, என் செல்வம் நீங்கதான் ஏசையா. உடைந்து போன பாத்திரங்களாக இருந்த எங்களை எவராலுமே எங்களை திரும்பவும் கட்டி எழுப்ப முடியாமல் இருந்த எங்களை, ஒன்றுக்கு உதவாதவர்களாய் இருந்த எங்களை என் ஆண்டவர் தேவன் இரக்கம் கொண்டு தம்முடைய நேச கரத்தை எங்கள் மேலாக வைத்து எங்களை ஒரு புதிதான பாத்திரமாய் வரைந்து மனைந்த தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசுவினாலே சரி கட்ட முடியாத வாழ்க்கை எதுவுமே இல்லை. போன எல்லை ஊர்
எங்கள் பாவங்கள் எங்களை காயப்படுத்தினது, எங்கள் அக்கிரமங்கள் எங்களை குற்றுயிராய் விட்டது. எவருமே எங்கள் காயங்களை ஆற்ற முடியாமல் இருந்த வேளையிலே கல்வாரி சிலுவையிலே நமக்காக தன் சரீரத்தை கிழிக்க ஒப்புக் கொடுத்தவர், எங்களுக்காக காயங்களை ஏற்றவர், தமது காயங்களாலே எங்கள் காயங்களை தொட்டி எங்களை சுகமாக்கினவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காயப்பட்ட என்னை குணமாக்கியே, நெருக்கப்பட்ட என்னை தேற்றி நீரே. காயப்பட்ட என்னை குணமாக்கியே, நெருக்கப்பட்ட என்னை தேற்றி நீரே. பிரியமானவர்களே, நீங்கள் நன்றாக சுகித்து வாழும் போது பல மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளுவார்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம், ஒரு இழப்பு, ஒரு கஷ்டம் வரும்போது எல்லாருமே ஓடு மறைந்து போய் விடுவார்கள்.
ஆனால் உங்கள் துன்பமான வேளையில, கஷ்டமான வேளைகளிலே எல்லாம் உங்களை விட்டு விலகாத ஒரு தெய்வம் ஒன்று, உங்களால் நடக்க முடியாத நேரங்களில உங்களை சுமக்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தான் என் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த இயேசு, எந்த இயேசு, எந்த இயேசுவே, நான் நம்பும் கல்மாலை என்றுமே, என்றுமே அவரை நான் என்றும் பார்த்திடுவேன், அவரை நாடும் சார்ந்திடுவேன். துன்பமான வேளையில், இன்பமான வேளையில், கஷ்டமான பாதையில், களிப்பான நேரத்தில் என் நேசரோடு இருக்கின்றாரே, அவரே என் கண்மலை என் கோட்டையும் ஆனார். எந்த இயேசு, எந்த இயேசு, எந்த இயேசு, நான் நம்பும் கல்மலை என்றுமே, என்றுமே அவரை நான் என்றும் சொல்லுவோம். இயேசுவே, எந்த இயேசு, எந்த இயேசு, நான் நம்பும் கல்வாழை எழுமே, என்றுமே அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன், அவரை நான் என்றும் சார்ந்திடுவேன். அப்பா, இந்த மாலை வேளையிலும் கூட ராஜா, எந்தெந்த உள்ளங்கள் மிகுந்த கலக்கத்தோடு, வேதனையோடு ஆண்டவரே அவர்கள் நோக்குகின்ற சூழ்நிலைகளுக்கு முகம் கொடுக்க தெரியாமல், அடுத்த படி என்ன செய்வதென்று தெரியாமல் ஆண்டவரே திக்கி தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் உமக்கு முன்பதாய் இந்த மாலையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் ராஜா. நேரடையிலே உலகம் எங்கிலும் எங்களோடு இணைந்திருக்கிற அருமை பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக. கண்ணீரை துடைக்க இறங்கி வாரும் ஆண்டவரே, தேவைகளை சந்திக்க இறங்கி வருவீராக. விடுதலை கொடுக்கிற தேவனா இறங்குவப்பா, அதிசயங்களை நடப்பிப்பீராக. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோமே. இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. காலங்களையும் சமயங்களையும் மாற்ற வல்லமை உள்ள ஒரே ஒரு தெய்வம் நீர் ஒருவரே. கலங்கின வேளையில், கண்ணீரின் மத்தியில், வியாதியின் பாறையில், குழம்பலின் நேரத்தில், அழாதே என் மகனே, உன்னை விடுவிப்பாரே. நீ நம்பும் தேவன் உன்னை கைவிடாரே. கலங்கின வேளையில், கண்ணீரின் மத்தியில், பாதையில், உள்ளம்பளின் நேரத்தில், அலாதே என் மகளே, உன்னை விடுவிப்பாரே. நீ நம்பும் தேவன் உன்னை கைவிடாரே. எந்த இயேசுவை கொண்டாடுவோம்.
நான் ஏசி எந்த ஏசி எந்த ஏசி நான் நம்பும் கண்மாலை என்றுமே என்றுமே அவரை நான் என்றும் எங்கள் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையில எங்கள் மேலாக உம்முடைய அன்பை அளவில்லாமல் நீர் ஊற்றும்படிக்காய் இறங்கி வருவீராக. எங்கள் மேலாக உம்முடைய நேச கரம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்குவதாக. மனதில இருக்கிற பயங்கள், மனதில இருக்கிற கலக்கங்கள், மனதில இருக்கிற போராட்டமான சூழ்நிலைகள் இந்த இமை பொழுதே அகன்று போவதாக என்று நான் கட்டளையிட்டு செபிக்கிறேன். ஓ ஆவியானவரே அசைவாடுங்க, விடுதலை கொடுக்க இறங்கி வாங்க ஆண்டவரே. நம்பிக்கை இழந்து போயிருக்கிற உள்ளங்கள் மேலாக நம்பிக்கையை பெருக பண்ணுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க ராஜா, இளைப்பாறுதலை கொடுங்க ராஜா, உள்ளத்தை சமாதானத்தால் நிரப்புங்க தகப்பனே. ஓ ஆராதிப்பேன் நான் ஆராதித்தேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஓ இயேசுவை ஆராதிப்பேன், ஓ ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், மணிந்து குனிந்து ஆராதிப்பேன். தகப்பனே செல்வோம் இறைவா, வாழ்விதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்று உள்ள யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன தெய்வம் அவர், வாக்கு மாறாதவர். இளைப்பாறுதல்
வெற்றிடுவே. செயலு எந்த தஞ்சம் செயலு அங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, உமதன்பை கண்டடைந்தே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய கரம் என் கரத்தை பிடித்தால் போதும் ஐயா, என் சூழ்நிலையில இருந்து நான் தப்பித்துக் கொள்ளுவேன், எனக்கு விடுதலை உண்டாகுமே, எனக்கு எல்லாம் நன்மையாய் முடியுமே ராஜா சொல்லுங்க. என்னை கைவிடாதீரும் நாதா, என்னை நேரிடினும் என்னை கைவிடாதீரும் நாதா, என்னை நேரிடினும் உமக்காக யாரும் சகிப்பேன், உமது மேல நீந்திடுமே. எனக்கு குறை இல்லையே ஆண்டவரை தேடும் எனக்கு, சொல்லுங்க குறைவில்லையே குறைவில்லையே ஆண்டவரை தேடுகின்ற எனக்கு. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே குறைவில்லையே. ஆமே ஆண்டவரை தேடு எனக்கு, ஆமே ஒரே குறையில்லையே. தண்ணீரண்டை கூட்டி சென்று யோ குறைவில்லையே குறைவில்லையே
ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரையில்லை. நன்றி ஆண்டவரே. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். நல்லவரே நல்லவரே பரிசுத்தரே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே சொல்லுங்க. கோடி பிடித்திடுவே நான் வீரனடை நடந்திடுவே, வெற்றி கோடி பிடித்திடுவே நான் வீரனடை நடந்திடுவே. சொல்லுங்க சொல்லுங்க. நான் வெற்றி கோடி பிடி எல்லாம் தேவ பிள்ளைகள் ஒருமணப்பட்டு சொல்லுங்க. நான் வெற்றி கோடி பிடித்திடுவே. இயேசுவின் நாமத்திலும் கைத்து போகிறது. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலே சாமிதானே கோடி பீடிப்பார். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலே ஆமிதானே கோடி பீடிப்பார். நீ அஞ்சாதே, நீ ஒன்றுக்கு கவலைப்படாதே, என் இயேசுனோடு கூட இருக்கிறார். வெற்றி கோடி பிடித்திடுவே நம்பீரனை நடந்திடுவே. சொல்லுவே வல்லமை இறங்கி வருவதாக, அக்கினி இறங்கட்டும். வெற்றி கோடி பிடித்திடுவே நான் வீரனடை நடந்திடுவேன். வெற்றி கோடி பிடித்திடுவே நடந்திடுவேன். ஆயிரத்த
கண்ணன் துன்பப்பட்டாரு. பிசாசை வென்று விட்டோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் தேசு ராஜாவுக்கு அமேன். ஜெயம் கொடுக்கும் கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு அமேன். ஹல்லேலூயா 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 பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும்
வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஆண்டவரே, உன்னத ஆவிய ஊற்றுங்கப்பா, கட்டிகளை உடைக்கிற ஆவிய ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ பொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி அக்கினியின் வல்லமை, பொழி தேடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவி நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, பொழுதோசை நாளில் போல பெரிதான முழக்கத்தோடு, வல்லமையாக இறங்கி வரங்களினால் நிரப்பு, வல்லமையாக இறங்கி வரங்களினால் நிரப்பு, அக்கினி சொல்வேன் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஆமென், கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆமென். அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆமென். ஐயா வாழ்கே, வாழ்கே மாலை வேளையில தேவனுடைய பிள்ளைகள் ஒரு 2-3 நிமிடங்கள் கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அந்த ஆண்டவரை ஒரு விசை நன்றி செலுத்துவீர்களா இன்றைக்கு மாலையில? ஹல்லேலூயா! கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே அவர் செய்ய போகிற அதிசயங்கள் ஆமென் அவரே விதமாய் இருக்க போகிறது. என் தேவனாலே செய்யக்கூடாத அற்புதம் எதுவும் இல்லை. என் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையாய் இருங்கள், அவர் உங்களை கைவிட மாட்டார். இயேசுவை நம்பி வந்திருக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொருவரும் மேலும் என் ஆண்டவர் இயேசு மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய மனதுருக்கம் உன்னை தொடுகிறது, அவருடைய மனதுருக்கம் உன்னை தொடுகிறது, அவருடைய மனதுருக்கம் உனக்கு விடுதலையை கொண்டு வருகிறது, அவருடைய மனதுருக்கம் உன்னை கட்டுகளை உடைத்து விடுகிறது, உன்னை வேதனைப்படுத்துகிற இருளின் அந்தகாரி கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே உடைந்து போகிறது. ஹல்லேலூயா! ஓமுடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே, வல்லமை ஒருமிசை இறங்கி வருவதாக. அற்புதங்களை செய்கிற தகப்பனே, அதிசயங்களை நடப்பிக்கிற தகப்பனே, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். விடுதலை கொடுக்கப்படிக்காய் இறங்கி வருவீராக. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்ற போது துதிகளின் நடுவிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே, இறங்கி வருவீராக. இப்பொழுதே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கட்டும் ஐயா, இப்பொழுதே கட்டுகள் உடைய ஆரம்பிப்பதாக, இப்பொழுதே இருளின் அந்தகார ஆவிகளுடைய கட்டுகள் உடைந்து போகிறது. பில்லிசூனிய மாந்திரிக கட்டுகள், அவற்றின் வல்லமைகள் முறிந்து போ. விடுதலை இறங்கி வரட்டும் அப்பா, விடுதலை இறங்கி வரட்டும் அப்பா. அற்புதங்கள் நடப்பதாக. இருளின் அந்தகார ஆவிகள் மறைந்திருக்க முடியாது, சர்வங்களுக்குள்ளே மறைந்திருக்க முடியாது. வெளியேறு, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா. உன்னால இருக்க முடியாது இந்த இடத்துல, உன்னால இருக்க முடியாது. அலக்கழிக்கிற ஆவியே வெளியேறு, பொல்லாத ஆவியே வெளியேறு. சூனியத்தின் தாக்கங்களில இருந்து விடுவிக்கிறோம், சூனிய கட்டுகளில இருந்து விடுவிக்கிறோம். இயேசுவின் வல்லமை இறங்கி வருவதாக, இயேசுவின் விடுதலை இறங்கி வருவதாக, இயேசுவின் அற்புதங்கள் நடப்பதாக. இறங்கட்டும் ஐயா, தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராக. வயிற்றில இருக்கிற கட்டிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே
இப்பொழுது கரைந்து போவதாக, கரைந்து போவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற கற்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திறப்பதாக, திறப்பதாக, திறப்பதாக. உயிரற்று இருக்கிறதான நரம்புகள், தசைகள், எலும்புகள் உயிர் அடைவதாக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே விடுதலை இறங்கி வரட்டுமே, விடுதலை இறங்கி வரட்டுமே. அற்புதங்கள் நடப்பதாக, அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடக்க ஆரம்பிப்பதாக. இருளி நந்தகர ஆவிகளால் கட்டி வைக்கப்பட்ட மனிதர்கள் விடுதலையாக்கப்படுவார்களாக. மந்திரவாதிகளால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விடுதலை அடைவார்களாக. வழிகளில் எல்லாம் உம்மை நினைக்கிறேன் அப்பா. நீ செய்து வருகிற ஒவ்வொரு செயல்களை கண்டு நான் மனம் உயர்ந்து போகிறேன். என் அடைக்கலை நீங்க தான், என் கண்மலை நீங்க தான், என் கோட்டை நீங்க தான், என் அறை நீங்க தான், நான் நம்பி இருக்கிற என் துருக நீங்க தான் ஆண்டவரே. நான் கைவிடப்படுகிறதில்லை.
வழிகள் எல்லாம் உம்மை நினைத்தே, என் செயல்களை கண்டு வியந்தே. என் வழிகள் எல்லாம் உம்மை நினைத்தே, என் செயல்களை கண்டு வியந்தே. நாதிசயமே அற்புத தேவனும் நீரே, ஓ என்னடை காலமே, என்னதிசயமே அற்புத தேவனும் நீரே. ஆராதனை ஆராதனை பாவத்தினாலே நாங்கள் அழிந்து பாதாளத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்த போது எங்களை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை ஊற்றின தேவனாயிருக்கிறாரே. அன்று கல்வாரியிலே அவர் மரித்திருக்காவிட்டால் நாங்கள் எல்லாருமே அழிந்து போயிருப்போம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிழைப்பதற்கு என் ஆண்டவர் இயேசுவின் அன்பு அதிகமாய் நம்மத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. உலகின் இரட்சகரே, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே. சொல்லுங்க, கட்டுகள் உடைகிறது, துதிக்க துதிக்க முகங்கள் முறிந்து போகிறது, துதிக்க துதிக்க இருளின் அந்தகாரங்கள் வெளியேறுகிறது. என் ஆண்டவர் இயேசுவின் நேச தீபம் உங்கள் மேல் பிரகாசிக்கிறது. ஆமே. சுவாமி சொன்னார்,
இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருந்தேன், நான் உங்களை கைவிடுவேன். எங்களை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நமக்கு கை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். மனிதர்கள் ஒருவேளை உங்களை பார்த்து ஆண்டவர் உங்களை கைவிட்டார், ஆண்டவர் உங்களை விட்டுவிட்டு போனார் என்று சொல்லுவார்கள். ஆனால் அது உண்மை அல்ல. உண்மை என்னவென்றால், அவர் சொன்னார், இது உலகத்தின் கடைசி பரியந்தம், நீ இந்த உலகத்திலே வாழ்கின்ற கடைசி நாள் பரியந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நான் ஒரு போதும் உன்னை கைவிடுவதில்லை என்றுரை செய்தீரன்றோ. கடலாலத்திலும் மக்கினி ஜாலையிலும் உன்னை காத்திரும் பெலவானன்றோ. விஷசர்ப்பங்களோ சிங்க கூட்டங்களோ பயம் வேண்டா உள்ளருகில் என்றுரை செய்தவரை ஆராதிப்போ. எல்லுரை செய்தவரை ஆராதிப்போ. ஆறுதல் தர ஒரு வார்த்தை இல்லை, என்ன வந்தாலும் பயமே இல்லை. இயேசு உனக்கு உண்டு, மனம் ஒரு போதும் கலங்கவில்லையே. ஆறுதல் ஆறுதல் சொல்ல ஒரு மனிதன் இந்த உலகத்துல இல்லாம போகலாம். ஆனால் உன்னை கைவிடாத வாக்கு தத்தத்தை கொடுத்து நிறைவேற்றுகிற, அதை மறவாமல் இருக்கிற ஒரு தெய்வம் ஒன்று, அவர்தான் இயேசு. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின கல்மலையே. ஏழை எனக்கு அடைக்கலமே, அவர் புயலின செய்தவரை ஆராதிப்போ. ஆயிரை செய்தவரை சர்வ வல்லவரே. அவே உம்மோடு இருப்பதுதான் உள்ள சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயம். கடைசி முறையாய் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இயேசையா உம்மை தானே என் உள்ளே நிறுத்தியுள்ளே. ஓ தகப்பனே, விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம்
தருபவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாலை வேளையில நீங்க செய்ய போகிற அதிசயங்களுக்காக நன்றி, நீங்க செய்ய போகிற அற்புதங்களுக்காக நன்றி. கர்த்தாவே, உம்முடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் நடுவிலே ஆண்டவரே நீர் உலாவி கொண்டு இருக்கிறபடினாலே நன்றி. இந்த ஆராதனை தொடங்கின நிமிடத்துல இருந்து இது வரைக்குமாய் ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீங்க உலாவி கொண்டு இருக்கிறதுக்காக சோத்திரம் அப்பா. நீங்க எங்கள் நடுவிலே உலாவினாலே போதும் ஐயா. அற்புதங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. கட்டுகள் எல்லாம் உடைந்து போகிறது, விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. இருளின் அந்தகாரங்கள்ல இயேசுவே உம்முடைய நாமத்திலே உம்முடைய தேவ ஆவியானவர் இறங்கும் பட்சத்திலேயே ஆண்டவரே ஹல்லேலூயா விலகி செல்லுகிறதை பார்க்கிறேன் அப்பா. பொல்லாத ஆவிகளால் நீக்க முடியாது, சூனிய வல்லமைகளால் நீக்க முடியாது, மந்திரவாதிகளால் ஏவப்படப்பட்ட ஆவிகளால் நீக்க முடியாது, ஹல்லேலூயா சுடலையின் ஆவிகளால் நீக்க முடியாது, ஓ வல்லு சர்ப்பத்தின் ஆவிகளால் நீக்க முடியாது, பொய்க்கு பிதாவான ஆவியினால் நீக்க முடியாது, லூசிபரின் ஆவிகளால் நீக்க முடியாது, அவன் கொண்டு வருகிற பலவீனங்கள் நீக்க முடியாது, அவன் கொண்டு வருகிற வியாதிகள் நீக்க முடியாது, அவன் உண்டு பண்ணுகிற ஆவிக்குரிய தடைகள் நீக்க முடியாது. இயேசுவே உடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கட்டும், இயேசுவே உடைய ஒளி பிரகாசிக்கட்டும், இயேசுவே உடைய வல்லமை இறங்கட்டும், இயேசுவேமுடைய வல்லமை இறங்கட்டும், இயேசுவேமுடைய விடுதலை இறங்கட்டும், இயேசுவேமுடைய விடுதலை இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் தொடுவீதாக ஆண்டவரே. முன் வரிசையில இருந்து ஆண்டவரே கடைசி வரிசை வரைக்கும் இருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் கண்ணோக்கி பார்ப்பீராக, கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. ஓ வாழ்க்கையில அற்புதம் செய்ய இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. அதிசயங்களை நடப்பிக்கிற தெய்வம், அற்புதங்களை செய்கிற தெய்வம், விடுதலை கொடுக்கிற தெய்வம், இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. நீங்க வந்தாலே போதும் ஐயா, விடுதலை உண்டாகிறது. நீங்க வந்தா விடுதலை இருக்கிறது, நீங்க வந்த அற்புதங்கள் நடக்கிறது, நீங்க வந்த அபிஷேகம் இறங்குறது. பரிசுத்த ஆவியானவரே, விடுதலையின் ஆவியானவரே, அசை வாடுங்கப்பா. உச்சம் தலையில இருந்து குதி கால் வரைக்குமாய் கடந்து செல்லுங்க. அக்கினியா இறங்கி வாங்க, பரலோக அக்கினியா இறங்கி வாங்க, பரிசுத்த அக்கினியா இறங்கி வாங்க, புதி எண்ணெய் தைலியமாய் இறங்கி வாங்க. சுத்திகரியுங்க, பாவத்தின் வல்லமைகள் நொறுங்கி போவதாக, பாவ கட்டுகள் உடைந்து போவதாக. இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே அக்கினி இறங்கட்டும், அக்கினி இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், விடுதலை இறங்கட்டும், விடுதலை இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அதிசயங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, அதிசயங்கள் நடப்பதாக, நுகங்கள் முறிந்து போவதாக, இருளின் அந்தகாரங்கள், இருளின் அந்தகார பிடிகள் நொறுங்கி போ. ஜெபிக்க முடியாத படிக்கு ஹல்லேலூயா தடையா இருக்கிற இருளின் அந்தகார கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே இந்த ராத்திரி வேளையிலே உடைந்து போ. விடுதலை இறங்கி வரட்டுமே, விடுதலை இறங்கி வரட்டுமே. வீட்டு வாசஸ்தலங்களுக்குள்ளே காணப்படுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகள் அகன்று போவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. நிக்க முடியாது என்று சொல்லுகிறேன், நிக்க முடியாது, நிக்க முடியாது, நிக்க முடியாது. வெளியவா, வெளியவா, வெளியவா. வீடுகளிலே, வீட்டு வாசல்களிலே, வீட்டு எல்லைகளிலே, நிலங்களிலே புதைக்கப்பட்டிருக்கிற சூனியத்தின் வல்லமைகள் இன்றைக்கு ராத்திரி வேளையிலே எல்லாம் உடைந்து போ. குடும்பங்களை விடுவிக்கிறோம், குடும்பங்களை விடுவிக்கிறோம், குடும்பங்களை விடுவிக்கிறோம், குடும்பங்களை விடுவிக்கிறோம், கணவனை விடுவிக்கிறோம், மனைவியை விடுவிக்கிறோம், பிள்ளைகளை விடுவிக்கிறோம், பெற்றோரை விடுவிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்திலே இன்னைக்கு ராத்திரி வேளையிலே உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன். வியாதியோடு இருக்க முடியாது, உன் வியாதிகளை எடுத்துக்கொண்டு வெளியே போ. சரீரங்களிலே கொண்டு வந்திருக்கிற கட்டிகளை எடுத்துக்கொண்டு இப்பொழுது வெளியே போ.
கட்டிகள் மறைந்து போகிறது, கட்டிகள் மறைந்து போகிறது, கட்டிகள் மறைந்து போகிறது. கற்பங்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கிறது. உம்மாள் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவின் நாமத்திலே மனநோயை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகளை கட்டி செபிக்கிறேன். மனநோயை கொண்டு வருகிற ஆவிகளை பார்த்து இயேசுவின் நாமத்திலே உன்னுடைய வல்லமைகளை முறியடிக்கிறேன். இப்பொழுதும் வல்லமைகள் முறிந்து போகிறது. மனநோயை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இப்பொழுது வெளியேறுவதாக. மனநோயை உண்டு பண்ணுகிற ஆவியின் வல்லமைகள் தாக்கங்கள் ஹல்லேலூயா இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சிந்தையை விட்டு அகன்று போவதாக. சரீரங்களை விட்டு அகன்று போவதாக. பாதிக்கப்பட்ட நரம்புகள் குணப்படுவதாக. இதனாலே பாதிக்கப்பட்ட எண்ணங்கள் சிந்தைகள் குணப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. இயேசுவினுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவினுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவினுடைய வல்லமை இறங்கி வரட்டும். இயேசுவினுடைய விடுதலை இறங்கி வரட்டும். அடிக்கடி வருகிற தலைவலிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. அடிக்கடி வருகிற தலைவலிகளை கடிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்திலே. இருக்க முடியாது என்று கட்டளையிடுகிறேன். வெளியவா, வெளியவா, வெளியவா. தலைவலிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. In the name of Jesus, in the name of Jesus, in the name of Jesus. சக்கரை வியாதிகள் குணப்படுவதாக. சக்கரை வியாதிகள் குணப்படுவதாக. டயபெட்டிஸ் வியாதிகள் குணப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுது சக்கரை வியாதிகள் குணப்படுவதாக. இரத்த கூறுகள் குணப்படுவதாக. சக்கரை வியாதியினாலே டயபெட்டிஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான கிட்னிஸ் புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக. அவைகள் எல்லாம் குணமாக்கப்படுவதாக. பாதிக்கப்பட்ட நரம்புகள் குணப்படுவதாக. பாதிக்கப்பட்ட தசைகள் குணப்படுவதாக. பாதிக்கப்பட்டிருக்கிற இருதய வாழ்வுகள் குணப்படுவதாக. டயபெட்டிஸ்னாலே பாதிக்கப்பட்ட கண்கள் குணப்படுவதாக இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்திலே பக்கவாதங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகி செல்லுகிறது. பக்கவாதங்கள் இயேசுவின் நாமத்திலே விலகி செல்லுகிறது. ரூமடிக் ஆர்த்ரைட்டிஸ் வியாதி இயேசுவின் நாமத்திலே குணப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே முழங்கால இருக்கிற வீக்கங்கள் வற்றி போவதாக. நெஞ்சில இருக்கிற வீக்கங்கள் வற்றி போவதாக. ஹல்லேலூயா. கழுத்தில் இருக்கிற வீக்கங்கள் வற்றி போவதாக. கைகளில் இருக்கிற வீக்கங்கள் வற்றி போவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இப்பொழுதே விடுதலை இறங்கி வருவதாக. மனதுருகி நான் சொல்றவர்கள் உடனடியாக நீங்கள் முன்பதாக நீங்கள் வர வேண்டும். நீங்கள் வெட்கப்பட்டோ என்னவோ நீங்கள் முன்னுக்கு வராட்டி நான் உங்களுக்கு ஆட்சேபிக்க மாட்டேன். மற்றவர்கள் தான் உங்களுக்கு ஆட்சேபிப்பார். ஆகவே ஆண்டவர் எனக்கு காட்டுகிறவர்களை நான் இப்பொழுது நான் அறிவிப்பேன். நீங்கள் தான் அந்த நபராக இருந்தால் வெட்கப்படாமல் சீக்கிரமாக முன்பதாக வந்திருங்கள். இந்த இடத்திலே நான் பார்க்கிறேன், மூன்று பேரை பார்க்கிறேன். தாங்க தீராத தலைவலியினால் கஷ்டப்பட்டு கொண்டு
எவ்வளவு மாத்திரைகளை எடுத்தும் எவ்விதமான பரிகாரம் தேடியும் சுகமே இல்லை. இந்த தலைவலி வந்தால் உங்களாலே தாங்கிக் கொள்ளவே முடியாது. நான் பார்க்கிறது என்னென்றால், சீலையினால் உங்கள் தலைகளை கட்டுகிறதை நான் பார்க்கிறேன். இந்த காராத்திரி வேளையில் இயேசு உங்கள் மேலே மனதுருகிறார், உங்களை குணமாக்க சித்தமாக இருக்கிறார். அந்த மூன்று பேரும் இந்த இடத்துல இருக்கிறீங்க. தீராத தலைவலி, இப்போ முன்னுக்கு வாங்க. சகோதரர்கள் என்ற இடது பக்கத்துக்கும் சகோதரிகள் என்ற வலது பக்கத்துக்கும் உடனே வாங்க. இது உங்களுடைய தருணம், பிறகு வர நான் இடம் கொடுக்க மாட்டேன். நீங்கள் தான் அந்த நபர். இந்த இடத்துல மூன்று பேர் இருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த தலைவலி வந்தால் உங்களால் எதுவும் செய்ய முடியாமல் இருக்கிறது. அதில் ஒருவரை நான் பார்க்கிறேன், உங்களுடைய தலையை சீலையால் இறுக்கி கட்டுகிறதையும் நான் பார்க்கிறேன். யார் அந்த நபர்கள்? மூன்று பேர் இந்த இடத்துல இருக்கிறீங்க. அந்த நபர் தயசது முன்பதாக வாங்க. இந்த இடத்துல இருக்கிற இன்னொருவரை பார்க்கிறேன். நான் நினைக்கிறேன், நான் சரியா சொல்றதா இருந்தால், உங்களுடைய வலது பக்கத்து கண்கள் மிகவும் கடுப்பாய் இருக்கிறது, நோவெடுத்து கொண்டு இருக்கிறது, பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஈர சீலையை எடுத்து அந்த கண் மேல நீங்க வைக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசு உங்கள் மேலே மனதுருகிறார். அந்த நபர் சீக்கிரமாக முன்பதாக வாருங்கள். இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்கிறார். பக்கவாதம், ஆர்த்ரைட்டிஸ் வியாதியோட கஷ்டப்படுகிறவர்கள் இன்று வீக்கத்தோடும் நோவோடும் இருக்கிற நான்கு பேரை நான் பார்க்கிறேன். நான்கு பேரை நான் பார்க்கிறேன். அந்த நான்கு பேரும் முன்பதாக சீக்கிரம் வாருங்கள். ஆர்த்ரைட்டிஸ், ரூமடிக் ஆர்த்ரைட்டிஸ், இல்லாட்டி என்ன சொல்ற தமிழ்ல, மூட்டுவாதம், மூட்டுவாதங்களினால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிற நாலு பேரை நான் பார்க்கிறேன். இயேசு உங்கள் மேலே மனதுருகிறதை பார்க்கிறேன். நீங்க அந்த நாலு பேரும் தயவு செய்து முன்பதாக வாருங்கள். இதுதான் நேரம், உங்களுக்கு சுகம் உண்டு. சும்மா எல்லாம் வர வேண்டாம், சும்மா எல்லாம் வர வேண்டாம். ஏனென்றால் நீங்க உண்மையான ஆட்கள் இருக்க நீங்க முந்தி வந்தீங்கன்னு சொன்ன சும்மா உண்மையா அந்த ஆண்டவர் வெளிப்படுத்துகிறவர்கள் இன்னொரு ஆள் போயிட்டு அவங்க வராம இருந்துருவாங்க. ஆகவே தயவு செய்து கொஞ்சம் கரிசனையா இது நடந்து கொள்ளுங்க. நாலு பேர் இவ்விதமா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய புரடியில இருந்து கழுத்துல இருந்து பின் முதுகு வரைக்கும் குனிய முடியாதபடி, நிமிந்து நடக்க இல்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த நபர் சீக்கிரமாய் முன்பதாக வாருங்கள். இந்த இடத்துல இரண்டு பேரை பார்க்கிறேன். உங்களுக்கு ராத்திரி வேளைகளில் நித்திரை என்பது இல்லை, நித்திரை வருவதே இல்லை. இதனாலே அடுத்த நாள் உங்களுடைய கடமைகளை கூட சரியாக செய்ய முடியாத படிக்கு நீங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய சிந்தையிலே பலவிதமான எண்ணங்கள் வந்து போய் கொண்டிருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்கள். ரெண்டு பேரை நான் பார்க்கிறேன். ராத்திரியிலே நித்திரை இல்லாமல் இருக்கிற இரண்டு பேரை நான் பார்க்கிறேன். இயேசு உங்கள் மேலே மனதுருகிறார். முன்பதாய் வாருங்கள். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உங்கள் மேல் உங்களுடைய தோளிலே சம்பந்தப்பட்ட ஒரு வியாதி, உங்கள் தோள்களிலே ஒரு வியாதி இருக்கிறதை பார்க்கிறேன். தோள் காய்ந்து போகிறது, தோள் உரிந்து விழுகிறது, அந்த பகுதியிலே சிவப்பாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இயேசு உங்கள் மேல மனதுருகிறார். சீக்கிரமாய் வாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன். உங்களுடைய தலையிலே, உங்களுடைய சிரசிலே, உங்களுடைய தலையிலே ஏதோ ஒன்று ஊறுகிறது போல, நாள் முழுவதும் ஊர்ந்து கொண்டு இருக்கிறது போல நீங்கள் உணர்கிறீர்கள். என்ன செய்வதென்று தெரியாமல் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். பலரிடத்திலே உதவி கேட்டு போயிருக்கிறீர்கள். எதுவும் சரிவரவில்லை. இயேசு உங்கள் மேலே மனதுருகிறார். இயேசுவின் இடத்திலே வந்த ஒருவரையும் இயேசு குணமாக்காமல் அனுப்பினது கிடையாது.
இன்னைக்கு ராத்திரி வேளையிலே இயேசு உங்கள் மேலே மனதுருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த இடத்துல இன்னொருவரை நான் பார்க்கிறேன், உங்கள் கைகள் விரைத்து போயிருக்கிறது, உங்கள் கைகள் விரைத்து போயிருக்கிறது. விசேஷமா கை பாதம் கை விரல்கள் விரைப்பாய் இருக்கிறது. மடிக்க முடியாது, ஒரு பொருளை தூக்க முடியாது, உணர்வில்லாமல் இருக்கிறது, மறுத்து போய் இருக்கிறது. சாப்பிட கூட நீங்கள் கஷ்டப்படுகிறதை நான் பார்க்கிறேன். இயேசு இன்று உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறதை பார்க்கிறேன். இப்ப வெளிப்படுத்தின தயவு செய்த முன்பதாக வாருங்கள். இது உங்களுடைய கடைசி தருணம். ஏனென்றால் நான் மற்றவர்களுக்கு இன்றைக்கு தேவையோடு வந்திருக்கிறவர்களுக்காக நான் அழைப்பை நான் விடுவிப்பேன். அதுக்கு பிறகு இடையில நீங்க வந்து பூர்றதுக்கோ, கடைசி நேரத்தில் நான் தான் அவர் என்று சொல்லி வருவதற்கோ நான் அனுமதிக்க மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன். ஆகவே உங்களுக்குள்ள ஒரு கீழ்ப்படிதல் அவசியம். நீங்க ஆண்டவர் உங்களை குறித்து வெளிப்படுத்தி இருந்தா, நீங்க தான் அந்த நபராய் இருந்தா, நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வரணும். இப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தினவர்கள் அநேகர், ஆனால் ஒரு சிலர் மாத்திரம்தான் வந்திருக்கிறீங்க. அது எந்த பிரச்சனை இல்லை, அது உங்களோட பிரச்சனை. ஆண்டவர் வெளிப்படுத்தின அத்தனை பேரும் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியும். சரி, இன்றைக்கு ராத்திரி வேளையில் முதல் தடவையா வியாதிகளோட தீர்க்க முடியாத பிரச்சனைகளோட வந்திருக்கிறவர்கள் இப்பொழுது நீங்கள் முன்பதாக வரலாம். உங்களுக்காக நாங்கள் செபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, மனம் ஏறங்கும் இயேசுவே என் தெய்வமே, என் மனம் ஏறங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும். இந்த மாலை வேளையிலே இந்த சுகமளிக்கும் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். வேதத்தில் இருந்து ஒரு சின்ன சத்தியத்தை உங்கள் மத்தியில் வைத்து சீக்கிரமாக நான் உங்களை ஜெபித்து இன்றைக்கு ராத்திரி நாங்கள் அனுப்பிவிட போகிறோம். வேதத்திலே ஓசியா என்று சொல்லப்பட்டதான ஒரு தீக்க தரிசியை தேவன் அழைத்தார். அவனை அழைத்து ஒரு ஸ்திரியை திருமணம் முடிக்க பண்ணி இரண்டு பிள்ளைகளை பெறச் செய்து அந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பெயரை சூட்டுகிறார். ஒரு பிள்ளையினுடைய பெயர் லோ ரூஹாமா, இரண்டாவது பிள்ளையின் பெயர் லோ அம்மி என்று சொல்லி. இதனுடைய அர்த்தம் என்னண்டா, நான் இனிமேல் உனக்கு இரக்கம் காண்பிப்பதில்லை என்பதும், இனிமேல் நீ எனக்கு சொந்தமானவன் அல்ல என்பதையும் அந்த பெயர்கள் குறித்தது. இப்பொழுது ஆண்டவர் அந்த தீக்க தரிசியை கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேலரிடத்தில் அனுப்பி சொன்னார், போய் சொல்லு இனிமேல் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்னார். பத்தாவது வசனத்திலே நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும் என்று சொன்னார். ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனத்தை, தம்முடைய சொந்த பிள்ளைகளை பார்த்து சொன்னார், நீங்கள் இனி என் ஜனமாய் இருப்பதில்லை, என் பிள்ளைகள் அல்ல, நீ என்ற ஜனம் இல்லை. என்ற பிள்ளைகளாய் இருந்தால் அதுக்குரிய வரப்பிரசாதம் உண்டு, ஆனால் என்ற பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தில் இருந்து நான் உங்களை தள்ளிவிட்டேன், நீங்கள் இனிமேல் எனக்கு பிள்ளைகளாக இருக்க முடியாது,
என்று ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன? ஏசாயா 64:7 அதனுடைய காரியத்தை காரணத்தை பார்க்கிறோம். சொல்லுகிறான், உம்மது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்துக் கொள்ளுகிறவனும் இல்லை. இதுதான் காரணம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம், ஆண்டவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வையில் நீங்க என்னை நோக்கி கூப்பிடுறதே இல்லை, என்ன நீங்க பற்றி கொள்றதே இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றால் தேவன் தம் பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பதெல்லாம் அவர்கள் என்னோடு உறவு வைக்க வேண்டும், என்னோட பேச வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவரோட பேசுறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. வேதத்தை வாசித்தால் தேவன் நம்மோடு பேசுகிறார், நாங்கள் ஜெபித்தால் நாங்கள் தேவனோட பேசுகிறோம். இரண்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும். சிலர் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஜெபிப்பார்கள், சிலர் வந்து பிரச்சனை வந்தால் மாத்திரம் ஜெபிப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, என்ற பிள்ளைகள் என்னோட இடைவிடாத ஒரு உறவிலே இருக்கணும், என்னோட பேசணும், என்னோட உறவாடுகிறவர்களா இருக்க வேண்டும். சொன்னார், உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை. அப்ப ஆண்டவரை பற்றி கொள்ற விஷயத்துல ஒரு விழிப்பு அவசியம், ஒரு விழிப்பு அவசியம். எங்களுடைய உள்ளம் விழித்திருக்க வேண்டும். ஏனோ தானோ என்று கடையில் போயிட்டு சாமான் வேண்டது போல நாங்க தேவ சமூகத்துக்கு வர முடியாது. நீங்கள் அநேகர் இங்க வந்திருக்கிறீங்க, பல தேவைகளோட வந்திருக்கிறீங்க. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கு அற்புதம் செய்வார். ஆனால் அவரை தேடாமல், அவரோட உறவை ஏற்படுத்தாமல், அவரிடத்திலே உங்களுடைய தேவைகளை சொல்லி பெற்றுக்கொள்ளாமல், ஏதோ ஒருவர்கிட்ட டாக்டர்கிட்ட போயிட்டு சுகம் எடுக்கிற மாதிரி இங்க வந்துடலாம். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். உங்களுடைய உள்ளத்துல இந்த ஆண்டவர் இயேசுவை நோக்கி நீங்க கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்ப ஜனங்கள் ஆண்டவரை கூப்பிடுறத விட்டுட்டாங்க, ஆண்டவருடைய உறவில் விழிப்பா இருக்கிறத விட்டுட்டாங்க. அதனால தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். இப்ப என்ன நடக்கிறது? பாவமும் அக்கிரமங்களும் ஒரு மனிதனை தேவனை நோக்கி கூப்பிடாதபடிக்கு அவனை தள்ளி விடுகிறது. அதுதான் அப்ப ஆண்டவர் சொல்றார், மனிதன் தேவனை கூப்பிடாமல் போனதுக்கு காரணம் இந்த வாழ்க்கையில் இருக்கிற அக்கிரமங்கள். இன்றைக்கு அக்கிரமம் தேவனை விட்டு மனிதனை பிரித்ததினால இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கை கரைந்து போகிறதாம். வாழ்க்கை கரைந்து போகிறது. தொடர்ந்து ஏசாய 64:10 உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்தரம் ஆயின. பார்த்தீங்களா அதனுடைய பிரதிபலன் என்ன? நாங்கள் ஆண்டவரோட இருந்தா ஆண்டவர் எங்களை சூழ அவர் வேலியடைத்து நம்மை காத்து கொள்ளுவார். சத்துரு உட்பட வேசிக்காதபடி, திருடன் உட்பட வேசிக்காதபடி, உழைத்து வருகிற சம்பளம், கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு வேண்டுகிற பொருட்கள் எங்களோட இருக்கும், ஆண்டவருடைய பாதுகாப்பு இருக்கும் வரைக்கும். ஆனால் எங்களோட உறவு தேவனோடு இல்லாமல் போகும் பட்சத்திலே தேவன் எங்களை சூழ போட்ட அந்த வேலியை எடுத்து விடுவார், தகர்த்து விடுவார். அந்த வேலி தகர்க்கப்பட்டால் திருடர்கள் யாராகிலும் சரி லேசாக வந்து எங்களை திருடி கொண்டு போகலாம். எங்களை திருடுவதே நமக்கு தெரியாமல் போய்விடுகிறது. அப்ப என்ன சொல்லுகிறார்? அவருடைய பரிசுத்த பட்டணம், ஆண்டவர் தமக்கண்டு பரிசுத்தமாக்கின பட்டணம் எல்லாம் வனாந்தரம் ஆயிற்று. இன்றைக்கு
பலர் நாங்கள் என்ன சொல்கிறோம், நான் ஏசாப்பாட பிள்ளை, நான் ஏசாப்பாட பிள்ளை. நல்லது, நீங்கள் ஏசாப்பாட பிள்ளைன்னு சொன்னால் எப்படி உங்களோட வாழ்க்கை வனாந்தரமாக மாறுது? பரிசுத்த பட்டணம்தான், தேவன் தமக்கண்டு வேறு பிரித்து வைத்த பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பட்டணம்தான். ஆனால் அந்த பட்டணம் அக்கிரமம் செய்துட்டு தேவனை நினையாம போயிட்டு, ஆகவே தேவன் பாதுகாப்பின் எல்லைகளை அவர் தகர்த்தார், சத்துருக்கள் வந்தார்கள். பரிசுத்த பட்டணம்தான், ஆனால் எல்லாம் வனாந்தரமாய் போயிற்று. சியோன், சியோன் என்றால் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய வாழ்க்கை வனாந்தரமாயிற்று. எருசலேம், ஏன் எருசலேம்? தேவனுடைய நகரம், தேவனுடைய ஆலயம் இருந்த இடம் பாழாய் கிடக்கிறது. ஆண்டவர் ஆராதிக்க ஆக்கள் இல்லை. ஐந்தாவது வசனத்தில் ஏசாயா 64:5, ஏன் ஆண்டவர் இவர்களை புறக்கணித்தார், ஏன் பாதுகாப்பின் எல்லைகள் தகர்க்கப்பட்டது, ஏன் வாழ்க்கை வறட்சியானது, வனாந்திரமானது, ஏன்? மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் நீர் சந்திக்கிறீர். இப்போ இதனுடைய அர்த்தம் என்னண்டா, எவர்கள் மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறார்களோ, எவர்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வழிகளில் ஆண்டவரை நினைக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவர் சந்திக்கிறார். விளங்கிட்டா? அப்படி அதில் மற்ற பக்கத்தை நாம் எடுத்தா, எவர்கள் மகிழ்ச்சியாக நீதியாக தேவனை தேடாமல் இருக்கிறாங்களோ, எவர்கள் எல்லாம் தங்கள் வழிகளிலே ஆண்டவரை மறந்து வாழ்கின்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை சந்திக்க மாட்டார். கர்த்தர் அவர்களை சந்திக்க மாட்டார். கஷ்டமான நேரத்திலே, இடுக்கத்தின் நேரத்திலே, போராட்டத்தின் மத்தியிலே, நஷ்டங்கள் ஏற்படும் போது எவ்வளவுதான் கதறினாலும் கர்த்தர் சந்திக்க மாட்டார். ஆனால் தேவன் கர்த்தருடைய ஜனங்களை புறக்கணித்தார். இனி நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர் சொன்னது உண்மைதான். ஆனாலும் நம் தேவன் சொன்னார், ஒரு தாய் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவர் சில நேரம் மனிதன் மேலே வைத்த மனிதனுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் கோபம் கொண்டாலும், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர், மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர். அவருடைய பிள்ளைகள் கண்ணீர் விடுகின்ற போது, அவருடைய பிள்ளைகள் வேதனைப்படுகின்ற போது, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வண்ணாந்திரமாய் மாறிக்கொண்டிருக்கின்ற போது தேவன் மனதுருகிறார். தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி, அக்கிரமங்களை விட்டு திரும்பி, மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களாய் ஆண்டவரிடத்தில் திரும்பும் போது கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். ஆமென். அவர் சந்தித்தால் போதும், இழந்ததை எல்லாம் அவர் இரட்டிப்பாய் உங்களுக்கு கொடுக்க நம் தேவன் வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் என் ஆண்டவர் இயேசு 2000 வருடங்களுக்கு முன்னே கல்வாரி சிலுவையிலே செய்தார். இயேசு கிறிஸ்து வந்தது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்காக அல்ல, கிறிஸ்தவர்களுக்காகவும் அல்ல. இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காக, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மனிதன் தேவனோடு வாழணும் என்று வாஞ்சிக்கிறான், ஆனால் அவனாலே முடியவில்லை. அவருடைய வாழ்க்கையில் நீதி இருக்கல, நீதியாக வாழ விரும்புகிறாங்க ஆனால் முடியலை. அதைத்தான் ஏசாய 64:6 பார்க்கிறோம், நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல் இருக்கின்றோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது, நாங்கள் அனைவரும்
இலைகளை போல் உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் எங்களை பார்த்து நீதி என்று சொல்றது கந்தை துணியை போல இருக்கிறதா, அசிங்கம் அலங்கோலமாய் இருக்கிறது. அப்படியானால் யாரால் எங்களை நீதிமான்களாக்க முடியும்? ஏன்னா நீதிமான் மாத்திரம்தான் தேவனுக்கு முன்னால் நிற்க முடியும். யாரால் எங்களை நீதிமானாக்க முடியும்? தேவனால் மாத்திரம்தான். ஆகவேதான் பாவம் அறியாத அவர் இயேசுவை பிதா கல்வாரி சிலுவையிலே அவர் அறைந்தவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது எங்கள் ஒவ்வொருடைய பாவங்களும் அக்கிரமங்களும் துன்மார்க்கங்களும் மீறுதல்களையும் தேவன் எடுத்து அவர் மேலே போட்டார். நாங்கள் தான் தண்டிக்கப்பட வேண்டும், நாங்கள் தான் அந்த சிலுவையில் மரித்திருக்கணும். ஆனால் எங்களை வாழ வைப்பதற்காக, எங்களை திரும்பவும் இந்த உலகத்தை படைத்த தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதற்காக இயேசு சிலுவையில் மரித்தார். அவருடைய இரத்தம், சிந்தின இரத்தம் எங்கள் பாவங்களை கழுவுகிறது, எங்களை நீதிமான்களாய் மாற்றுகிறது. இயேசுவினுடைய நீதி எங்கள் மேலே போடப்படுகிறது. அந்த நீதியால் தான் நாங்கள் தேவனுக்கு முன்னால் போய் நிற்க முடிகிறது. ஆகவே 1 பேதுரு 2:10 பேதுரு சொன்னான், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. என்ன ஆண்டவரை சொல்றா, நீங்கள் என்ற ஜனங்கள் இல்லைண்டு. முன்னே நாங்கள் அப்படி தான் இருந்தோம், நாங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். எப்படி எப்படி இன்றைக்கு நாங்கள் அவருடைய ஜனங்களாய் இருக்க முடியும்? இந்த உலகத்தில் பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பாவியாகவே பிறக்கிறான். பாவம் செய்து பாவியாக இல்லை, அவன் பாவியாகவே பிறக்கிறான். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் பிறந்து சேர்ச்சில் தான் கொண்டு வந்து டெடிக்கேட் பண்ணாலும் பேபியை, அந்த குழந்தை ஒரு பாவி. ஒரு நாள் அந்த குழந்தை வளர்ந்து இந்த சத்தியத்தை கேட்டு மனதார அதை ஏற்றுக்கொண்டு, நான் ஒரு பாவி, என்ற பாவ நிலைமையில் இருந்து என்னை இரட்சிப்பதற்காக, என் பாவங்களை மன்னித்து என்னை நீதிமான் ஆக்குவதற்காக, திரும்ப என்னை தேவனுடைய ஜனமாய் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வதற்காக தேவனுடைய ஒரே பரான குமாரன் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்னாலே கல்வாரி சிலுவையிலே மரித்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார் என்பதை மனதார விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தால் அப்பொழுது அவன் நீதிமானாக்கப்படுகிறான், அப்பொழுது அவன் பிள்ளையாக்கப்படுகிறான். ஆமென். ஏதோ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறக்கிறதுனால ஒரு பிள்ளை கிறிஸ்தவனாய் மாறுகிறது கிடையாது. ஒருவன் இந்த நிலைக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து கொடுக்கும் போது திரும்பவும் அவன் கர்த்தருடைய ஜனமாய் மாறு. அதான் பேதுரு சொல்றான், இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள், முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். ஆகவே அருமையான தேவ பிள்ளைகளே, இதை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். வீட்டுக்கு போய் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வேத பகுதியை திரும்ப எடுத்து வாசிங்க. ஏசாய 64வது அதிகாரத்தையும் வாசிங்க. ஆண்டவர் சொன்னா, இனிமேல் நீங்கள் என் பிள்ளைகளா இருக்க மாட்டீங்க, என் ஜனமா இருக்க மாட்டீங்க, எனக்கு வேணாம் நீங்க என்று சொன்னார். ஆனாலும் அதே தேவன்தான் மனதுருகி திரும்பவும் அவருடைய பிள்ளைகளாய் நாம் கல்வாரி சிலுவையிலே நம்மை ஏற்றுக்கொண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் பரவாயில்ல, இதை மட்டும் சிந்திச்சு பாருங்க, என் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, அவருடைய பிள்ளையா, அவருடைய ஜனமா என்னை ஏற்றிருக்கிறாரா? அப்படி இருந்தால் வாழ்க்கையின் எல்லைகளை எல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பார். வனாந்தரமான உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு செழிப்பான தோட்டமாய் அவர் மாற்றுவார். நீங்கள் இழந்து போனதை எல்லாம் அவர் இரட்டிப்பாய்
உங்களுக்கு திரும்ப அள்ளி கொடுப்பார். உங்கள் துக்க நாட்களுக்கு ஒரு முடிவு வரும். உங்கள் துக்கங்களை எல்லாம் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாரும் தூய பிரசல்லத்தை வாசிக்கிறோ, வல்லமை வலது கண் எவ்வளவு காலம் என்று நோவுது? ஒரு கிழமையா நோவுது. ஏன் இப்ப நொந்து கொண்டு நோவுது? பார்வை சரி, அந்த நோரப்படியே தான் பார்வை தெளிவில்லாம இருக்கு. இப்ப அந்த நோய் இருக்கா? இந்த நோய் இருக்கு. இயேசுவின் வல்லம் உள்ள நாமத்திலே இந்த வலது கண்களிலே இருக்கிற நோ ஒரு வார காலமாக கண்களில இருக்கிற நோ இந்த நிமிஷமே நீங்கி போவதாக. ஐ ஸ்பீக் ஹீலிங். கண் பார்வை தெளிவடைவதாக. சுகம் உண்டாகட்டும். டிஷ்யூ கொடுங்க. பாருங்க அந்த கண்ணில் அந்த நோ இருக்காண்டு கண்ணை தொடச்சு பாருங்க. கெதியில கெதியில வலது கண் மட்டும் தெரியாம போயிட்டு நீங்க எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. எல்லாரும் ஒருமனப்படுங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், in the name of Jesus, in the name of Jesus, yesuvin naamathile inda idathu kan thane valathu kanna valathu kan yesuvin naamathile now I speak your healing go to flow right now in the name of Jesus. I speak your creative power to flow through these eyeballs. Yesuvin naamathile the kan paarvai thelivadaivada. Endha kaaranathinaale indha kan paarvai kuraindhu kondu ponadho Yesu Kristuvin naamathile andha kan paarvai thelivadaivadaga kunapaduvadaga. நரம்புகளுக்குள்ளே இயேசுவின் வல்லமை கடந்து செல்லுவதாம். I speak healing Jesus. I speak healing to flow right now. I speak healing to flow right now Jesus. I speak healing to flow right now Jesus. The கண்களை பார்த்து பார்வை அடைவாயாக என்று நான் கட்டளையிடுகிறேன். இந்த கண்ணை மூடி, இந்த கண்ணை மூடி. ஏதோ மாற்றம் விளங்குதான்னு சொல்லுங்க. மங்களான முறையில் சார் நிற்கிறது தெளிவாக தெரிகிற அமைப்பு தெரியுது. தெளிகிற அமைப்பு தெரியுது. தெளிவாக தெரியுதா சார் நிற்கிறது விளங்குற மாதிரி அமைப்பு ஒன்று தோன்று கொண்டு? முதல் அப்படி தெரியாது. இல்லை சார், இப்போ நான் நிற்கிறது ஒரு அமைப்பு தெரியுது. ஓம் 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 விளங்குது. விளங்குதாம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? முபீன். முபீன் இன்னொருக்க நாங்கள் செபிக்க போகிறோம். இந்த கண்களில் ஒரு பார்வை, மங்களான ஒரு பார்வை வந்திருக்கிறதாக அவர் இப்பொழுது சொல்லுகிறார். 4 ஆண்டுகள் கண் பார்வை இல்லை, ஆனால் இப்பொழுது கண் பார்வை மங்களாக என்ன தெரியுதாம். அப்படியே மொய்தீன் ஆ சார் நிற்கிற அமைப்பு வழங்கி மங்களான முறையில் தெரியுது. மங்களாக தெரியுது.
விளங்குதா? அசைவு தான் தெரியுது சார். அசைவுகள் தெரியும். இல்லை அசைவுகள் விளங்காது. இல்லை கத்தர் கிரியை செய்கிறார். எல்லாரும் ஒருமனப்படுங்க, எல்லாரும் ஒருமனப்படுங்க. திரும்ப இன்னொருக்கா நான் செபிச்சு போட்டு விட போகிறோம். எல்லாரும் ஒருமனப்படுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உம்மாலை முடியும் ஆண்டவரே, உம்மாலை முடியும் ஆண்டவரே. மொய்பின் உம்மை நம்பி வந்திருக்கிற ஒரு பிள்ளை, உம்மாலை எல்லாம் முடியும். இன்றைக்கு ராத்திரி வேளையில் ஒரு அற்புதம் நடப்பதாக கண்கள் தெளிவடையும்படி கை கட்டெடுக்கிறேன். இப்பொழுது இந்த கண்களுக்குள்ளே ஒரு அற்புதம் நடப்பதாக, இயேசு கிறிஸ்துவின் கிரியை செய்கிற வல்லமை இப்பொழுது கடந்து செல்லுவதாக. தசைகளுக்குள்ளே கண்களை சூழ இருக்கிற நரம்புகளுக்குள்ளே கண்களில் இருக்கிற பிளேச் எல்லாம் குணப்படுவதாக. எந்த காரணத்தினால, எந்த கிருமியினால, எந்த சக்தியினால இந்த கண் பார்வை அற்று போனதோ இயேசுவின் நாமத்திலே அந்த பாதிப்புகள் எல்லாம் நீக்கப்படுவதாக. இயேசுவே உம்முடைய விடுதலை இறங்கட்டும். இயேசப்பா தெளிவான பார்வை உம்முடைய நாமத்திலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். சொல்லுங்க மொபைன் அப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தோட்டத்துக்கு தெளிவா தெரியுது, அந்த மங்களான தோட்டத்தோட தெளிவா தெரிஞ்சு கொண்டிருக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் தெளிவாயிட்டு பார்வைக்கு தோட்டம் தெரியுது. முதல் அப்படி ஒண்ணுமே தெரியாது. இல்ல முந்தி இப்ப முதல் தரம் ஜபிச்சதை விட இப்ப ஜபிச்ச நேரம் எப்படி இருக்கு? இப்ப அதே சமாச்சாரம் சமாந்திரமா தான் தெரியுது சார். ஓகே, தொடர்ந்து வாங்க, நாங்க உங்களுக்காக நாங்க ஜபிப்போம். என்ன ஆமே, கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. அந்த கண் ஒன்றுமே தெரியாதான், ஆனா 4 ஆண்டுகள் இப்ப மங்களா தெரியுதுன்னு சொல்லுகிறார். ஆமேன். கத்தர் நல்லவர், கத்தர் சுகத்தை கொடுப்பார், கத்தர் நிச்சயம் அவருக்கு அற்புதம் செய்வார். நீங்க இவ்விடத்தை கொண்டுமா இருக்கா சொல்லுங்க. லலிதா மாங்கனியிலிருந்து வருகிறா. 2 மாதமாக கழுத்து 2 கால்களும் கைகளையும் வீக்கமும் நோவும். எங்க இப்ப நோய் இருக்கு? கழுத்துலையும் கையில, 2 கையிலையும் கால்லையும் கழுத்துலையும் நோய் இருக்கு. கையை காட்டுங்க. 2 கை நோய் இருக்குதா? எவ்வளவு காலம் உங்களுக்கு இந்த நோய்? 2 மாசம். 2 மாசம். இப்ப போது பாருங்க. நல்ல இயேசுவின் நாமத்துல ருமட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் பக்கவாதத்தை நான் கட்டிந்து கொள்ளுகிறேன். கம் அவுட். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இப்பொழுது வெளியேறுவதாக, இப்பொழுது வெளியேறுவதாக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ரைட். கொஞ்சம் நில்லுங்க. இப்ப கைக்கு மட்டும் தான் ஜபிச்சிருக்கிறேன், கையை மடிச்சு பாருங்க. நோய் இருக்கான்னு பார்த்தா சொல்லுங்க. பேசணுமா? என்னோட பேசணும், சத்தமா பேசணும் சொல்லுங்க. கொஞ்சம் இந்த கை, இந்த கை நோய் இருக்கா? இந்த கை நோய் இல்லை. இந்த கையில என்ன நோய் போயிடுச்சு? 2 மாசம் என்ன பாருங்க, 2 மாசம் என்ன பாருங்க, என்ன பார்த்து கதைங்க. 2 மாசமா இந்த கையில நோய் இருந்ததா? இப்ப இந்த நோய் இல்லை? கொஞ்சமும் நோய் இல்லை? ஆமேன், ஹல்லேலூயா. சரி, இந்த கையை விடுங்க. இந்த கை சொல்லுங்க என்ன செய்யுது? நோவுது. இந்த கை நோவுது. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் லீவ். இப்ப சோதிச்சு பாரு. சரி, என்னது? நோகல்ல. நோகல்லையா? நொந்தா நோவுதுன்னு சொல்லணும். நோவுதா? இல்ல இல்ல. நோகல்ல? நோகல்ல. நோகல்ல. மத்த கை முதல்ல இப்படி செய்யறாங்க. செய். நோகல்ல. நோகல்ல. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப கழுத்து. ஹல்லேலூயா. கல்வாரி நாயகரே, in the name of Jesus, in the name of Jesus, I rebuke you now in the name of Jesus. I rebuke this rheumatic arthritis. Leave. கழுத்து அசைச்சு பாருங்க. நோய் இருக்காண்டு பாருங்க. என்ன சொல்லுங்க? இல்ல. யார் சுகமாக்கி கொண்டிருக்கிறது?
நாங்கண்டா இதாமல் நம்ம வந்தேன்னு தெரியாது. ஆண்டவர் இயேசப்பா, இயேசப்பா, இயேசப்பா தான் சுகமாக்குறார். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ முழங்கால் சேர். நான் சொல்லும் வரைக்கும் மண்டல ஒன்றும் ஏறல இவங்களுக்கு. அங்கே பார்க்க வேணாம், என்ன பாருங்க, இந்த மூன்று பேர் இருக்கிறீங்க. எந்த கால் நோ உயர்த்துங்க. எந்த காலில், எதில் நோ? முழங்கால். முழங்கால், இந்த முழங்கால் மட்டுமா, ரெண்டு முழங்காலுமா? இங்கே வாங்கலன் பிள்ளை, ஒரு ஆள் வாங்கலன். ஒவ்வொரு நாளும் கத்த வேண்டி இருக்கு. ஜீசஸ், மறைக்க வேணாம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த சரத்தில் இருந்து இந்த நாளோட இந்த வாத குணம் பரிபூர்ணமாய் நீங்கி போவதாக. இரத்த கூறுகளில் இருக்கிற ஒவ்வொரு ரூமட்டிக் ஆர்த்ரைட்டிஸினுடைய ஒவ்வொரு அறிகுறிகளும் இந்த நாளோட நீங்கி போகிறது. Leave in Jesus name. எழுமுங்க, எழுமுங்க. இப்ப காலை மடிச்சு பாருங்க, நோய் இருக்கான்னு சொல்லுங்க. இதுக்கு மேல ஏறுங்க. ஏற சொன்னே கொஞ்சம் கொஞ்சம் நோய். இயேசுவின் நாமத்தில் Leave in Jesus name. மேலுக்கு ஏறுங்க. கெதில, கெதில, நேரம் இல்லை. இவ்வளவு பேருக்கு செபிக்கணும். கதறியை மூவ் பண்ணுங்க. இறங்குங்க, இறங்கி வாங்கம்மா, இறங்கி வாங்க. நோய் இருக்கா? கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை எழுத்து கொள்ளும் ஓடி வந்திடுவே. சொல்லுங்க, என்னை in the name of Jesus. Okay, 1 minute. சொல்லுங்க. நிலாம் காத்தாங்குடி இருந்து வரார். 15 வருஷத்துக்கு முதல் விழுந்ததால இந்த கால் ஏறி இடுப்பு அப்படி அந்த லொக் ஆயிட்டுது. அதுக்கு இப்போ என்ன செய்ய இயலாது? கால் திரும்பி இதை குந்தே இல்லாது, நிலத்தில் இருக்க இயலாது. நிலத்தில் இருக்க இயலாது, என்ன செய்ய இயலாது? குந்தே மேலாது. குந்தே இயலாது, நிலத்தில் இருக்க இயலாது. மேலே ஏறலாமா? ஏறலாம். அதுகளெல்லாம் செய்யலாம். குந்தி எழும்பேலாம், நிலத்தில் உட்கார்ந்து திருப்பி எழும்ப கஷ்டம். சாப்பிட இயலாது. கீழே இருந்து சாப்பிட. ஷர்ட்டை கொஞ்சம் கலட்டினா பரவாயில்லையா? வெக்கம் இல்லை, வெக்கமா? தென்னடாப்பா இல்லை. இல்லை இல்லை இல்லை, நான் முதுகுல மட்டும் எண்ணெய் போட போகிறேன். ஆ சார், இல்லை கணக்கத்தில் இல்லை இல்லை, கொஞ்சம் லூஸ் பண்ணால் போதும். ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. ஹோ ஹல்லேலூயா. எவ்வளோ காலம் உங்களுக்கு? 15 வருஷம். 15 வருஷம், 15 வருஷத்துக்கு முதல் நீங்கள் விழுந்தீங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. ரத்தத்தால் ஜெயம். கொஞ்சம் கீழே சார்த்தார்கள், கொஞ்சம் கொஞ்சம். ஓகே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஒரு கால் மாத்திரமா ரமேஷ், அங்கால கால் மட்டும். ஐ கமாண்ட் இன் ஜீசஸ் நேம், ஐ கமாண்ட் இன் ஜீசஸ் நேம், ஐ லூசன் எவ்ரி ஜாயின்ட்ஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், ஐ ஸ்பீக் யுவர் ஹீலிங் டு ஃப்ளோ. இயேசுவேமுடைய விடுதலை எப்பொழுது இறங்குவதாக, இயேசுவேமுடைய விடுதலை எப்பொழுது இறங்குவதாக, இயேசுவேமுடைய அற்புதம் எப்பொழுது நடப்பதாக. திருப்பு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த கையை தாங்க, இந்த கையை தாங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவேமுடைய வல்லமை இப்பொழுது கடந்து செல்லுவதாக, அற்புதம் இப்பொழுது நடப்பதாக. இந்த மகனை ஆசீர்வதியும், மகனை ஆசீர்வதியும். மனதுருகும் ஆண்டவரே, மனதுருகுவீராக, மனதுருகுவீராக. ஆமென். சரி, நாங்கள் இப்போ சோதிக்க போகிறோம். காலை மடிக்கலுமா முதல்? சும்மா அதெல்லாம் செய்யலாம். குந்தி பாப்பமா? ரைட், குந்துவோம். என்ன வா, எவ்வளத்தை இறுக்கமா இருக்கு சொல்லுங்க. எங்க அதுல தான் இறுக்கம்? இயேசுவின் நாமத்திலே இந்த இறுக்கம் இப்பொழுது நீங்க போகிறது. இயேசுவின் நாமத்திலே, நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ்,
Come Holy Spirit. இந்த இடத்துல ஒரு சத்திர சிகிச்சை நடப்பதாக. ஆமென். இப்ப பாருங்க, பயப்பட வேணாம். முதல் ஒருவேளை கஷ்டமா இருந்திருக்கும், 15 வருஷம் நீங்க குந்தல்ல. கை வேணுமா? கையை தரட்டா? ஏசு, மெது மெதுவா செய்து பாருங்க. ஏசுவே, கம் ஹோலி ஸ்பிரிட், கம் ஹோலி ஸ்பிரிட், கம் ஹோலி ஸ்பிரிட், கம் ஹோலி ஸ்பிரிட், கம் ஹோலி ஸ்பிரிட் நவ் இன் ஜீசஸ் நேம். கொஞ்சம் பாருங்க. ஏசு, இந்த முறை என் கையை பிடிச்சு கொண்டு குனுங்களா? குனுங்க. இயேசுவின் நாமத்துல ஐ லூஸ் இன் எவ்ரி மசில், ஐ லூஸ் இன் எவ்ரி போன், ஐ லூஸ் இன் எவ்ரி மேரோ, ஐ லூஸ் இன் எவ்ரி ஜாயின்ஸ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓகே, எப்படி இருக்கு? என்ன சொன்னீங்க பேர்? நிலாம். நிலாம், 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 நிலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது. குறைஞ்ச மாதிரி இருக்கு. நான் உங்களுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நான் ஜெபிச்சுட்டு நான் திரும்ப உங்களுக்கு வரப்போறேன். ஆ, ஹல்லேலூயா. சீக்கிரம் வாங்க. நித்திர கொள்றீங்களா இரவில்? அப்பா வந்ததா இன்றைக்கு? அப்பா வாங்கப்பா. நல்ல நித்திரை ஏறவேல முழிக்கிறல்ல? முழிக்கிறேன். காலமுறை முழிக்கிறான். இங்கே வாங்க பிரதர், இங்கே பக்கம் வாங்க பிரதர். சொல்லுங்க, எப்படி இப்ப மகள்? பிக்ஸ் வருது. நீங்க சொன்னீங்க 1 செகண்ட் 2 செகண்ட், அது எல்லாம் பிரச்சனை இல்லை. சொல்லுங்க. வந்துச்சு இப்ப. ஆனா முதல் நித்திரை கொள்ள மாட்டான்னு சொல்லுங்க. இப்ப நல்ல நித்திரை கொள். சாப்பிடுறோம். சாப்பிட மாட்டா? சாப்பிடல. எவ்வளவு காலம் சாப்பிடல? ஒரு 6 மாசம். 6 மாசம் சாப்பிடல? சாப்பிடுவோம். 10 வாய் கொடுத்தோம், 3வது வாய் வெளியில தூக்கிடுவோம். பிறகு எவ்வளவு காலம் நித்திர கொள்ளல்? நித்திர பலமையா நித்திர கொள்றதே இல்லை. எவ்வளவு காலம்? அது 6 மாசம் தான் நித்திர. இப்ப எல்லாம் நல்ல நித்திர, நல்ல சாப்பாடு. அட சிரிப்ப பாருங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, ஆண்டவரே எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. இந்த மகளை நீ நினைத்ததுக்காக நன்றி. இந்த மகள் மேல நீ மனதுருகினதுக்காக நன்றி. ஆண்டவரே, 6 மாதங்கள் நித்திர இல்லை, 6 மாதங்கள் சாப்பிட முடியாத நிலையில இருந்து இவளுக்கு நீ கொடுத்த விடுதலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இவளை வேதனைப்படுத்தி உபாதித்து இவளை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருந்த பொல்லாத ஆவிகளை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இவளோட வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள நீ திரும்ப வர்றதில்லை. இந்த குடும்ப எல்லைகளுக்குள்ள நீ வாரதில்லை. குடும்பத்துக்கு எதிராக செய்யப்பட்ட செய்வினைகள், மாந்திரிகங்கள், சூனியங்கள், அவற்றின் தாக்கங்கள் இனிமேல் தொடுவதில்லை. அந்நிய தேவர்களுக்கு ஓடு பண்ணிக்கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கையில இருந்து இந்த மகளை விடுவிக்கிறேன், தகப்பனை விடுவிக்கிறேன், இந்த குடும்பத்தை விடுவிக்கிறேன். எந்தெந்த தெய்வங்களுக்கு இந்த பிள்ளை அர்ப்பணித்தார்களோ அந்த உடன்படிக்கையை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். அந்த உடன்படிக்கை மேல இயேசுவின் ரத்தத்தை பூசுகிறோம். இந்த மகளை இயேசுவுக்கு என்று சுதந்தரிக்கிறோம். ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். God bless you. கரங்களை தட்டி அப்பா கிட்ட நன்றி. வாங்க, ஓடி வாங்க. ரெண்டு கிழமையா நைட் டைம் நித்திரலையா பகல்ல நித்திரையா? ரெண்டு கிழமையா நித்திரலா? I take authority over the spirit of disturbance in Jesus name. நித்திரையை கெடுக்கின்ற, நித்திரை வராத படிக்கு ஒரு அலைச்சலை சரீரத்திலும் ஆத்துமாவிலும் கொண்டு வந்திருக்கிற பொல்லால் ஆவியவன் வல்லமையை நான் முறிக்கிறேன்.
இந்த ராத்திரியில இருந்து பரிபூரண நல்ல சுகமான இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறேன். ஆமென். ஜீசஸ் நேம். காட் பிளஸ் யூ ஆண்டி. ஓடி வாங்க. கம். ஜான் பின்பக்கம் எல்லாம் சிவப்பு சிவப்பு படலமா படந்துரு. ஆ, தோளோடு சம்பந்தப்பட்ட யார்? ரெண்டு பேருங்க. எங்க காட்டணுமே? என்னடா இது உனக்கு இந்த வயசுல? ஸோ பார்த்தீங்களா, தேவனுக்கு எல்லாமே தெரியும். நித்திரை இல்லைன்னு சொன்னாக்கள் இங்கே இருக்கிறான். பார்த்தீங்க, கேட்டீங்கன்னு தானே, வலப்பக்கம் கண்ணில் குத்துவழியோட இருக்கிறா. இந்த ஆண்டர் வந்தா கொண்டு வந்தாங்களே இல்லையா? தோளோடு சம்பந்தப்பட்ட ஒரு வியாதியோட இந்த இடத்துல இருக்கு. பாருங்க, இந்த பிள்ளைகளை கத்தர் கொண்டு வந்திருக்கிறார். உங்களுக்குமா இல்லையே? இவங்க ரெண்டு பேருக்கும் தான். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எங்கடா நீங்க, உங்களுக்கு இதில் இதில் மட்டுமா? ஆ, முகத்தில் மட்டுமா? ஆ, நான் கொஞ்சம் ஃபேஷியல் செய்து விட்றேன்னா இன்றைக்கி ஃபேஷியல். ஆ, இதுதான் ஃபேஷியல். இதான் அந்த அக்கா மாதிரி செய்கிறேன். அவங்க போனோடனே எண்ணெயை பூசி, பட்டரை பூசி, இலைய அரைச்சி பூசி. உமக்கு போகணுமா ஃபேஷியல் கொஞ்சம்? வேணாமா? கரங்களை நீட்டுங்க. ஹல்லேலூயா. In the name of Jesus, இந்த தோள்களிலே இருக்கிற இந்த கிருமிகளை பார்த்து நீ இனிமேல் இருப்பதில்லை. Leave in the name of Jesus. இந்த ஒரு மனத்தியாளத்துக்குள்ள பரிபூரண சுகம் உண்டாவதாக. முதுகிலை இவருக்கு இருக்கு, கால்ல, காலை காட்டுங்க. ஜீசஸ், திரும்பங்கடாலி, திரும்பங்களே, நீங்க இங்க திரும்பங்களே. அட, திரும்பண்டா. The name of Jesus. திரும்பங்க. ரைட், அப்படியே நில், அப்படியே நில்லுங்க. பாருங்க, இந்த இடத்துல தான் அந்த ரேஷ் இருக்கு. சரியா? இந்த கையை நான் வைக்க போறேன். சுடுதண்ணி எடுங்க. என்ன அண்ணியை தாங்க. சொல்லுங்க 8:10 எல்லாம் காஞ்சிடும். ஓகே, கத்தவங்களை ஆசிர்வதிப்பாராக. எண்ணெயை கொண்டாங்க, தண்ணியை கொண்டாங்க, கொண்டாங்க. எனக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்க. ஹல்லேலூயா. படிங்க நிலாம், நிலாம் வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க. நலின், நிலாம், நிலாம் இயேசுவை நினைச்சு கொள்ளுங்க. I break this yoke in the name of Jesus. 15 ஆண்டு காலமாக இயேசுவின் நாமத்து, இயேசுவின் நாமத்து, இயேசுவின் நாமத்து குந்துங்க பிரதர், குந்துங்க. ஹல்லேலூயா. எல்லா மன பயங்களையும் எடுத்து போடுகிறேன், எல்லா கடுப்பையும் எடுத்து போடுகிறேன், எல்லா பலவீனங்களை எடுத்து போடுகிறேன், எல்லா விதமான இருக்கிற தன்மைகளை எடுத்து போடுகிறேன். 15 ஆண்டுகளாக மடிக்க முடியாமல் மடங்காமல் இருந்த அந்த முழங்கால்கள் மடிவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆமென். நிலம், 15 வருஷம் நீங்க மடிக்கல்ல, அப்ப என்ன நடக்கும்டா? அந்த எலும்பை சுத்தி கால்சியம் படியும், அது விடாது. ஓகே, ஆனா இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உங்களை தொட்டுட்டார். எப்படி இருக்கு இப்ப? கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. இப்ப நீங்க இந்த காலை பயன்படுத்தணும். விளங்கிட்டா?
இந்த காலை இனி நீங்கள் பயன்படுத்தணும். உங்கள் நீங்கள் குந்தி பார்த்துட்டீங்க தானே, இனி குந்த் அடிக்கடி குந்தி குந்தி எழும்போகணும். ஏன்னா அந்த படிஞ்சிருக்கிற கால்சியம் 15 வருஷம் நீங்கள் குந்தல்ல, அப்படி தானே? அப்போ 15 வருஷம் குந்தல்ல, அப்போ அதால் அந்த ஜாயின்ஸ் எல்லாம் இறுகிட்டு இப்போ அது லூஸ் ஆகணும். அப்போ நீங்கள் தான் இனி என்ன செய்யணும், குந்தி குந்தி எழும்போகணும். என்ன ஒருக்கா குந்தி இருந்துட்டு பாருங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எப்படி இருக்கு நேரப்பட இப்படி இருக்கே, அது இப்போ இப்படி குந்தே இல்லது, இல்லாட்டி சரியான நோகம், இப்போ நோ உண்டு. சரி, கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க, ஓடிவா. ஹல்லேலூயா, ஆமென். நிலாம் அடுத்த கிழமை வந்து சொல்லணுமா என்ன, அந்த காலுக்கு ஜெபிக்கணும், அதுக்க வந்திருக்கிறா வயிறு. சரி, நான் காலில் இப்போ கை வைக்கிறேன்னு சொன்ன, நான் கடைசியாக தான் நான் ஜெபிக்கலாம். எங்கேருந்து வாழைச்சேனிலேருந்து வந்துருக்கிறீங்களா? சரி, அம்மா உட்காருங்க, இங்கே கொண்டாங்க, இங்கே கொண்டாங்க. சரி, கீப் சிட், இருங்க. என்னம்மா பிரச்சனை? காலம் காலம் வீக்கம். எவ்வளோ காலம் இது? 3 வருஷம். 3 வருஷமா இந்த கால் இது எலிஃபண்டைட்டிஸ் ஆர் வாட்? நோ. ஹல்லேலூயா. இப்போ நான் இதுக்கு கையை வச்சு நான் செபிச்சா திரும்ப கை கழுவிட்டு இருக்கணும். நான் என்னை மற்றவங்களுக்கு நான் செபிக்க இருக்கு. நான் உங்களோட தலைக்கு மேலே கையை வைக்கிறேன், காலில் கை வைக்கிறேன்டா, கடைசியாக நான் செபிப்பேன். நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் எல்லாரும் கரங்களை நீட்டுங்க ஐயா. சீக்கிரம் 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 இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். I practice yoke in the name of Jesus. இதற்கு உயர்த்துங்களேன். முழக்கால நான் முழக்கால வைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவரே, உங்களுடைய அற்புதம் நடப்பதாக. இந்த 2 கால்களில் இருக்கிற வீக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் வற்றி போகும்படிக்காய் கட்டளையிடுகிறேன். நான் என்ன வச்சு ஜெபிக்க போறேன்? தண்ணி எடுங்க, ரெடி ஆகுங்களா? உனக்கு கை நடுங்குதுன்னா இன்னொரு ஆள் எடுங்குவாங்க, தண்ணி ரெடி ஆகுங்க. இந்த காலை தூக்கணும் ஒரு அல்யாராவது. காயம் இல்லை, ஆனால் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். உம்மால முடியும் ஆண்டவர, உம்மால முடியும் இயேசுவே, உம்மால முடியும். எல்லாரும் ஜெபிக்கிறீங்களா? வெயிட், பாட்டு படிக்க வேணாம். எல்லாரும் எல்லாரும் செபிங்க, எல்லாரும் செபிங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த கால்கள் குணப்படுவதாக, இந்த கால்கள் குணப்படுவதாக, இந்த கால்கள் குணப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் குணப்படு, 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 குணப்படு. இயேசுவின் நாமத்தில் குணப்படு. இந்த கால்களில் இருக்கிற எல்லா நீரும் வற்றி போக கடவது, வற்றி போக கடவது, வற்றி போக கடவது. இயேசுவின் நாமத்திலே இந்த சரீரத்திலே உண்டாயிருக்கிற இந்த வியாதி, இயேசுவே நீ குணமாக்க வல்லவராய் இருக்கிறீர், இயேசுவே நீ குணமாக்க வல்லவராய் இருக்கிறீர். இந்த சாபத்தின் கட்டிலே இருந்து இந்த தாயை விடுவிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே. இந்த சாபத்தின் கட்டை முறியடிக்கிறேன், இந்த சாபத்தின் கட்டுகள் உடைந்து போ, விடுதலை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்திலே. ஆமென். கையை கழுவிட்டு ஓடி வாரன், படிங்க பாட்ட. ஹல்லேலூயா. Thank you Jesus. சொல்லு. அபிஷாலினி நாவ கூட இருந்து வரங்க. யூரின்ல கல், யூரின்ல கல்லுன்னு யார் சொன்னா? டாக்டர் சொன்னா. யூரின், யூரின் செக் பண்ணி பார்த்த இடத்துல கல்லுன்னு சொல்லிருக்காங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்க துண்டு தந்திருக்காங்க. இப்ப ஸ்கேன் பண்ண போறீங்க? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அடுத்த கிழமை வந்து சாட்சி சொல்லணும். நோவுதம்மா வயிறு? எங்கம்மா நோவுது? வண்டி நோவுதா? திரும்பங்க. டீஷர்ட்டை கொஞ்சம் உயர்த்துறீங்களா? ரைட். எவ்வளத்தை நோவுதுன்னு சொல்லுங்க. இவ்வளத்தை, இவ்வளத்தை. ரைட். இப்போ பாருங்கள், அந்த நோ போதான்.
இப்ப பாருங்க அந்த நோ போப்பு தான். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த கல்லுகள் எல்லாம் கரைந்து எல்லா அடைப்பும் இப்பொழுது நீங்கி இயேசுவின் நாமத்தில் அந்த மூத்திர குழாயில இருக்கிற இந்த கற்களை பார்த்து உடைந்து போ, போ இயேசுவின் நாமத்தில். இந்த வேதனை இப்பொழுது அடங்கட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கொஞ்சம் நில்லுங்க. நோகுதா அம்மா? இப்ப போயிட்டான். எப்ப போனோ? இப்பதான் போனோ. அல்லேலூயா. அந்த கல் உடைஞ்சு போயிட்டு ஐவர் அண்ணன் ஜெபிச்சு முடிக்கட்டா? சரி, கம் 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 சொல்லுங்க. தூக்கம் இல்லை, இரவேல தூக்கம் இல்லை, பகல்ல தூக்கம். அந்த வௌவாள்ட அந்த இது சரி, அது ஒரு ப்ராப்ளம். நாங்கள் எல்லாரும் ஜெபிப்போம். கத்தரால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. என் தேவனாய் முடியாதது சொல்லுங்க. ஆண்டவரே, நீ சொன்னீ ராத்திரி வேளையிலே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறவர்களை நான் குணமாக்குறேன் என்று. உம்முடைய பிள்ளைகளை குணமாக்குவது உமக்கு சுத்த, உமக்கு சித்தம், உம்முடைய சித்தம். ஆண்டவரே, ராத்திரி வேளையிலே நித்திரை வராதபடி இந்த சரீரத்தையும் இந்த ஆத்துமாவையும் எண்ணங்களையும் குழப்புகிற, டிஸ்டர்ப் பண்ணுகிற ஒவ்வொரு பொல்லாத ஆவியின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டிந்து கொள்ளுகிறோம். இயேசுவினுடைய விடுதலை இப்பொழுது இறங்கட்டும். இந்த நாளிலே இருந்து ராத்திரி முழுவதும் ஆழ்ந்த தூக்கத்தை கட்டளையிடுவீராக இயேசுவின் நாமத்தில். God bless you அண்ணன். எங்கள்கிட்ட வந்து சொல்லுங்க என்ன நடக்குதுன்னு. வாங்க சிஸ்டர். லலிதா ஒன்றரை மாசமாக தொடர்ச்சியாக பீரியட் போய் கொண்டிருக்கான். பலவீனமாக இருக்கான் உடம்பெல்லாம். ஜெபிக்க முடியல. எங்க இருக்கிறீங்க? நாவக்குடால இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒன்றரை மாதங்களாக இரத்த போக்கோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரி, கரங்களை நெட்டுங்கள் இயேசுவின் நாமத்தில். சிஸ்டர், உங்களுக்கு இன்றைக்கு சுகம் வருது. உண்மையா? தேவன் எனக்கு இதை குறித்து வெளிப்படுத்தினார். ஆனால் நான் சொல்லலை. நான் சொன்னாலும் யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்லலை. ஓகே, ஆண்டவர் அதை வெளிப்படுத்தினது எனக்கு தெரியும். உங்களுக்கு இப்போவே சுகம் வந்துட்டு. ஓகே, நீங்கள் வந்து இதை சாட்சி சொல்லணும். ஓகே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை நீட்டுங்க. சுகம் வந்தாயிற்று இயேசுவின் நாமத்தில். இப்பொழுதே இப்ப சரியா டைம் 7:20 பின்னேறம் உங்களுக்கு சுகம் வந்த நேரம். இயேசுவின் நாமத்தில் இது ஆக கடவுது. ஆமென். God bless you. உங்களுக்கு சுகம் வந்துட்டு. வாங்க பிரதர், வாங்க பிரதர் சொல்லுங்க. துரைராஜா ட்ரிங்கோல இருந்து வந்திருக்கிறார். இந்த வெள்ளிக்கிழமை இங்க வந்தவராம். அன்றைக்கு ஒரு யூரின் பிளாக் ஆயிட்டு அம்ப ஹாஸ்பிடல் போன. இப்ப டியூப் பஜ்ஜிருக்கிறாங்க. நாளைக்கு தான் செக் பண்ணணும்னு சொல்லி. வெள்ளிக்கிழமை அங்க வந்தீங்க? இங்க பார் ரோட் வல்லமுள்ள நாமத்திலே ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வருவதாக. இந்த ஷர்ட்டை கொஞ்சம் உயர்த்தி வைத்து தாங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில். இயேசுவின் திருகோணமலையிலிருந்து இந்த பிரதர் வந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை மட்டக்களப்புக்கு வந்த நேரத்தில் யூரின் பிளாக் ஆகி அவருக்கு கேத்தீட்டர் போட்டிருக்கிறாங்க. டெஸ்ட் எடுக்கும்படிக்காக சொல்லி இருக்கிறாங்க. இப்பொழுது ஆண்டவர் இயேசு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறார். கரங்களை நீட்டுங்க. Be healed in the name of Jesus. எல்லா அடைப்பும் இப்பொழுது நீங்கி போகிறது. எல்லா அடைப்பு இப்பொழுது நீங்கி போகிறது இயேசுவின் நாமத்தில். ஆமென். உங்களுக்கு நோய் எதுவும் இருக்கா? நோய் இல்லை. உங்களுக்கு சுகம் வந்துட்டு பிரதர். God bless you. அடுத்தால் வாங்க சிஸ்டர். மயூரி ஒரு கிழமையா இருமல் காய்ச்சல் கால் கை வலி.
ஒரு கிழமையா இருமல் காய்ச்சல் காய்ச்சல் இப்ப காய்ச்சல் இருக்கா? இயேசுவின் நாமத்தில் இந்த காய்ச்சல், இந்த இருமல், பாடி பெயின், இந்த சரீரத்துக்குள்ளே உண்டு பண்ணி இருக்கிற எல்லா வைரல் கிருமிகள் இந்த நிமிஷம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சரீரத்தில் இருந்து அழிந்து போவதாக. ஒரு கிருமியாகிலும் இந்த சரீரத்தின் எந்த பகுதியிலும் மறைந்து இருப்பது இல்லை. I command the body pain to leave. I command every cough to leave. I command the fever to leave. Every effects of this flu to leave in Jesus name. Amen. இப்ப நீங்க வரக்குள்ள காய்ச்சல் இருந்ததா உங்களுக்கு? இப்ப இருக்கா? இப்ப இல்ல. பாடியில இருக்கிறப்ப கொஞ்சம் இருக்கு. இப்ப இருக்கா? இப்ப இருக்கு. இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக சுகம் இப்பொழுது கடந்து செல்லுவதாக. I command in the name of Jesus. Now. இந்த சுரம் இப்பொழுதே இந்த சரத்தை விட்டு நீங்கிற அடையாளம் காணப்படுவதாக. இருமல் இருப்பதில்லை. ஆமென். பாருங்க, அந்த உடம்பு நோய் இருக்கானே, வேர்க்க தொடங்கிட்டீங்க, காய்ச்சல் போயிட்டு, கருங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஓடிவாங்க. God bless you. ஓடிவாங்க. கொண்ணா செல்வமணி கோரஹலி மடுவில் இருந்து வாரா. ரெண்டு எட்டு மாதங்களாக இவக்கு யூர் இந்த பெரும்பாடு போகிற மாதிரி ஒரு திரவம் ஒன்று வெளியேறி கொண்டிருக்கு. வைத்தியர்கள் சொல்லியிருக்காங்க கற்பப்பையில் கேன்சர். எவ்வளோ காலம் உங்களுக்கு இந்த பிரச்சனை? ரெண்டு வருஷம். ரெண்டு வருஷம். நீங்கள் தொடர்ந்து இங்கே வரணும்மா, சரியா? இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் கேட்டீங்க தானே? ரெண்டு வருஷம், இரண்டு ஆண்டுகளாக, எட்டு மாதங்களா? இரண்டு வருடங்கள் பெரும்பாடு. ஆனால் இப்பொழுது வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஒரு விதமான ஒரு திரவம் வெளியேறுகிறபடினால் அது கேன்சர் என்று சொல்லியிருக்காங்க. அப்படியா? கேன்சர் என்று சொல்லியிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ராத்திரியே சுகத்தை கத்தர் கட்டளிடுகிறார். இங்கே வாங்க ரெண்டு சிஸ்டர்ஸ், வயிற்றில் கையை வைங்க, மணிக்க கையில் வைங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தில் கட்டளிடுங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த பெரும்பாட்டை கட்டளை கட்டிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவாயாக. நான் உங்களை கூப்பிட்ட கையை வைக்க சொல்லி உங்களுக்கு என்ன நடக்குதோ எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் I command in the name of Jesus this cancer to die. The cancer அழிந்து போவதாக. இந்த கேன்சர் மறித்து போவதாக. இந்த கேன்சர் என்று சொல்லப்பட்ட இடங்கள் ஏ புதிதாய் சிருஷ்டிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே இந்த இரத்தப்போக்கு அடங்கு. வெளியேறுகிற திரவங்கள் அடங்கு இயேசுவின் நாமத்தில். இந்த அம்மா நம்முடைய ராஜ்யத்துக்கு பெரிய ஒரு சாட்சியாக இருப்பாராக. கணக்கு பேர் இருக்கிறாங்க, கேதில கேதில சொல்லுங்க. ராஜேஷ், இந்த காது குத்தி கொண்டிருந்தது, இதெல்லாம் நொந்து கொண்டிருந்தது, இப்போ குறைஞ்சிருக்குதாம். இது காது குத்தி கொண்டிருந்தாமா? எவ்வளவு காலம் இந்த காது குத்துறது? இப்போ ஒரு கிழமையா தண்டு, ஒரு கிழமையா குத்தி கொண்டிருந்து இப்ப அதெல்லாம் அடங்கிட்டா? இந்த கால் இல்ல இப்ப காது குத்துறது நின்றுட்டான். ஓ, நின்றுச்சு. தலையில தலையில இதெல்லாம் நோ, தலை நோவுது. இப்ப பாருங்க, ஏஸ் எங்க இருக்கிறீங்க? இந்த கோட்டமுனை, கோட்டமுனை. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த தலையீடு இப்பொழுது நீங்கி போகிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த தலைக்குத்து இப்பொழுதே நீங்கி போகிறது. லீவ் இன் ஜீசஸ் நேம். ஆமென். இப்ப பாருங்க, இப்ப நான் கால் ரெண்டும் கதற, இப்ப கால் ரெண்டும் நோவுது. காதுல குத்து வலி இருந்துச்சாம், தலையில குத்து வலி இருந்துச்சாம், அங்க இருக்கக்குள்ளே காது குத்து வலி போயிட்டுதாம். இப்ப இங்க வந்து ஜெபிச்சோடனே தலை குத்து வலி போயிட்டு இப்ப காலுக்காக நாங்க ஜெபிப்போம். எவ்வளத்த இருங்கம்மா, காலை தூக்கி தாங்க. ரெண்டு பேர் சீக்கிரம், ரெண்டு பேர் சரி. அம்மா என்ன கால விடத்த நோவுது? முழங்கால் ரெண்டும் மடிக்கலாது. ஆகிய உயர்த்த வேணாம். சரி, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே
இயேசுவின் நாமத்தில் எவ்வளவு காலம் இந்த முழங்கால்லனோ? ரெண்டு மாசம். இயேசுவின் நாமத்தில் இன்றோட இந்த முழங்கால்கள் இருக்கிற குத்து வழி நீங்கி போகிறது. குளைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஒரு நோவும் இல்ல. உங்களோட பேர் என்ன சொன்னீங்க? ராஜேஷ். ராஜேஷ், தொடர்ந்து வாங்க இங்க. இந்த ஆண்டவர் என்ன பெரிய காரியம் உங்களுக்கு வச்சிருக்கிறார் அம்மா. God bless you. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. நல்லவர் இயேசு, நல்லவர். ஹல்லேலூயா. ஓடி வாங்க. விஜிதா மண்டபத்தடி இருந்து வராங்க. போன கிழமை வந்து ஜெபிச்சவ இந்த முதுகு நோவுற படுக்கும் போதுன்னு சொல்லி இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சின்னா என்ன? கொஞ்சம் இருக்கா? ஓ, கொஞ்சம் இருக்கு. இப்ப கழுத்தல நோ. முதல் கழுத்து நோ இல்லை இப்ப இல்ல. திரும்ப சொல்லுங்க. 15 வருஷமா படுக்கலன்னு சொன்னீங்க? ஓ, என்ன சொல்லுங்க? 15 வருஷம் கூட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் நாள் நினைக்கும். ஒரு 10 நாளைக்கு கடுக்காது. நித்திரையே வராது. நித்திரையே வராது. இப்ப ஜபிச்சோம், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நார்மல் அறிக்கை. இப்ப இரவையில தூங்குறீங்க? அப்படியே முதுகால் அப்படியே கடுப்பா வருமாம். தூங்கவே இல்லாதான் எழுந்து உட்கார்ந்துட்டு இருப்பாவாம். போன கிழமை வந்து செபிச்சது பிறகு எவ்வளவோ குறைஞ்சிட்டு அவர் சொல்றா. இன்னொரு கரங்களை தட்டி அந்த நல்ல இயேசுவுக்கு, இயேசுவுக்கு, இயேசுவுக்கு அற்புதம் செய்கிற தெய்வத்துக்கு. நீங்கள் கைத்தட்ட மாட்டீங்களா? உங்களுக்கு நன்மை செய்த இயேசுவுக்கு நீங்கள் கைத்தட்ட இல்லையே. ஆ, என்ன டிவியில் பார்த்து கிரிக்கெட் அங்கே ஒருவன் அடிப்பான் ஒரு ரப்பர் போலே அது ஓடும், கைத்தட்டுருவாங்க எல்லாரும். இங்கே இயேசு உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறார், கைத்தட்டணும். என்ன? சரி, ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லம் உள்ள நாமத்தில் இன்றைக்கு ராத்திரியோட பரிபூரண விடுதலை இந்த அம்மாவோட வாழ்க்கையில இறங்கும் படிக்க நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் I break every bondage. எல்லா விசுவாசங்களும் நீங்கி போவதாக. இயேசுவின் மேலே நம்பிக்கை பெருகுவதாக. இந்த அற்புதங்கள் பரிபூர்ணமாய் நடக்காத படிக்க இருக்கிற தடைகள் நீங்குவதாக. தோள்பட்டையில் இருக்கிற கடுப்பு இப்பொழுது நீங்குவதாக. இந்த நாளில் இருந்து முதுகிலே ஒரு வலியும் வருவதில்லை என்று கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். தோள்பட்டையை சோதிச்சு பாருங்க, அந்த நோய் இருக்காது. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இல்ல, அப்ப இதை குணமாக்குறவர் அதையும் குணமாக்கிட்டார். சரியா? போயிட்டு வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? என்னன்னு சொன்னா, கற்பப்பை ஒரு பக்கம் டியூப்ல இடப்பக்கம் அடைப்பொண்டிருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அடைப்பு இருக்கு. கண்ணில் இப்படி வந்ததுக்கு காட்ட கொலஸ்ட்ரால் கூடி இருக்குன்னு சொன்னவங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இவளுடைய பிலிப்பியன் டியூப்ஸில் அடைப்பு இருக்கிறதாக வைத்தியர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரெண்டாவது என்ன? கொலஸ்ட்ரால் இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. கண்களில் கட்டி மாதிரி இருக்கு. இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி கரைந்து போவதாக. வயிற்றில் கையை வாங்க வாங்க ரெண்டு பேர். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே இந்த சரீரத்தில் இருக்கிற கொலஸ்ட்ரால் முழுமையாய் அற்று போவதாக. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இவள் வாழ்நாள் ஒருபோதும் திரும்பி தலை தூக்குவதில்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த பிலிப்பியன் டியூப்ஸில் உண்டாகியிருக்கிற அடைப்பை பார்த்து இப்பொழுதே அந்த அடைப்பு நீங்குவதாக, நீங்குவதாக, நீங்குவதாக,
இவள் கர்ப்பம் அடைவாளாக, இவள் ஒரு கருவை சுமப்பாளாக, இவள் ஒரு குழந்தையை சுமப்பாளாக, சுகமாய் பெற்றெடுப்பாளாக, இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இவள் கர்ப்பப்பையை குணமாக்கும் ஆண்டவரே, இவளுடைய பிலிப்பியோ டியூப்ஸை குணமாக்குவீராக இயேசுவின் நாமத்திலே. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை தவறவே வேணாம், தொடர்ந்து கொண்டாங்க. நீங்கள் பெட்டிக்குள்ளே இருக்கிறீங்க, ஓகே, நீங்கள் வரணுமா? எனக்கு வரையலான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நான் ஜெபிக்க போகிறேன். கை காலெல்லாம் கடுக்குதா? இங்கே பாருங்கள், அந்த கடுப்பு இப்போ கடுக்குதா உங்களுக்கு? ஆ, கடுக்குதானே? இப்போ பாருங்கள், அந்த கடுப்பு போதா? கை, இயேசுவின் நாமத்தில் ஐ ஸ்பீக் ஹீலிங் டு ஃப்ளோ இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம். கால்களில் இருக்கிற கடுப்பு நீங்கி போவதா? அடுத்த கால் இயேசுவின் நாமத்தில். இப்போ பாருங்க, ஒரு கடுப்பும் இருக்காது. எப்படி இருக்கு? இப்போ நாங்க எதுக்கு தெரியுமா செபிக்க போறோம்? நல்ல நித்திரை வர போகுது இந்தியிலிருந்து. ஓகே, யாரோ கரைக்கிற சத்தம் எல்லாம் இனி கேட்காது. ஓ, ஏசுற மாதிரி அந்த சத்தம் எல்லாம் இந்த கூட போதா? அல்லேலூயா, ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே தெய்வீக சுகம் இன்றைக்கு ராத்திரி சகோதரியின் மேல இறங்கி வருவதாக. மனக்குழப்பத்தை கொண்டு வந்த பொல்லாத ஆவியே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன்னை கட்டிந்து கொள்ளுகிறேன். உன்னோடு பண்ணி கொண்ட ஒரு உடன்படிக்கையின் மேலாய் இயேசுவின் இரத்தத்தை தெளித்து அந்த உடன்படிக்கையில இருந்து இந்த மகளை விடுவிக்கிறேன். இப்பொழுது இந்த செவிகளை நான் விடுவிக்கிறேன். இனிமேல் நீ இந்த செவிகளுக்கு கூட பேசுவதில்லை, எண்ணங்களுக்கு கூட பேசுவதில்லை. இப்படி ஆத்மாவோடு பிணைந்திருக்கிற ஒவ்வொரு வலு சர்ப்பத்தின் ஆவிகளை கட்டிந்து கொள்ளுகிறேன் இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்திலே. I take authority over every spirit that is disturbing a sleep in the night in Jesus' name. இன்றைக்கு ராத்திரியில இருந்து நிம்மதியான ஆறுதலான உறக்கத்தை கட்டளைட்டு ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். சரி சரிம்மா, வரணுமா? ஞாயிற்றுக்கிழமை புற புதன்கிழமை வரணும், உங்களுக்கு ஜெபிக்க இருக்கு. ஓ, நீ ஒரே புதன் வாங்க. இஞ்ச இன்றைக்கு நல்லா ஒரு பபாவை போல படுக்க தூங்க போறீங்க. சரியோ? சந்தோஷமா இரு. இடபைக்கு போய் நல்லா சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு யாரோடையும் ஒன்றும் கதைக்க கூடாது, சண்டை பிடிக்க கூடாது. சண்டை பிடிக்க வராது. இப்போ நல்லா போய் தூங்கணும். கத்தரவங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ பிரதர், காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபார் கம்மிங். ஹல்லேலூயா, சொல்லுங்க சீக்கிரம். சுரேஜினி தாளங்குடா, ஒரு மாத காலமாக முழங்கால்லையும் வலி, வெரிகோஸ் வெயினும் இருக்கு, அதால குத்து வலியா இருக்கு. கால் முழங்கால்ல வலி சார், வலி முழங்கால்ல வலி. சேர் போனமேல பண்ணா. ஹல்லேலூயா ஜீசஸ். இருங்க இருங்க, காலை தூக்கி தாங்க. எந்த காலில் வலி இருக்கு? வலி இருக்கிற ரெண்டு முழங்கால்லையுமா உங்களுக்கு நோய் இருக்கு? எவ்வளவு காலம்? ஒரு மாசம். ஒரு மாசம் இப்ப அந்த வலி இருக்குதா? இருக்கு. என்ன செய்தா வலி தெரியும்? கொஞ்சம் நின்றா குத்தும். இயேசுவின் நாமத்திலே இந்த முழங்கால தாக்கு. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கமாண்ட் இன் ஜீசஸ் நேம், ஐ கமாண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், உங்களுடைய தெய்வீக சுகம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஆமென். எழுமங்க சிஸ்டர், படிக்கு மேல ஏறுனா தெரியுமா? நோ, ஏறுங்க. ரெண்டு தரம் ஏறி இறங்குங்க. ஹல்லேலூயா, இயேசு ஜெயித்தார்,
இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. எப்படி இருக்கு கால்? தழும்புகளா சுகமாக்குவே என்றவர் நீர்தானே ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே டயபெட்டீஸை நான் கடிந்து கொள்ளுகிறேன், ஹை பிரஷரை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ ஸ்பீக் டோட்டல் ஹீலிங் டு ஃப்ளோ நவ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். In the name of Jesus. ஹார்ட்ல கைய வைங்க, ஹார்ட்ல கைய வைங்க. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த ஹார்ட் குணப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே இந்த இரத்த ஓட்டங்கள் குணப்படுவதாக. இரத்த கூறுகளில் இருக்கிற டயபெட்டிஸ் இந்த ராத்திரியோட அச்சு போவதாக. இந்த சுகம் சரீரம் தேறட்டும். ஆமென். அம்மா, நீங்க போகும்போது செக் பண்ணி சொல்லலுமா? நீங்க இன்றைக்கு இரவைக்கு, நாளைக்கு தேவையில்ல, இன்றைக்கு இரவைக்கு வேணுமெண்டா ப்ரெஷரை செக் பண்ணி பாருங்க, பிளட்டை செக் பண்ணி பாருங்க. டயபெட்டிஸ் நார்மலாக இருக்கும், டயபெட்டிஸ் நார்மலாக இருக்கும், சுகர் லெவல் நார்மலாக இருக்கும், அதே நேரம் ப்ரெஷர் உங்களுக்கு இருக்காது. வேணுமெண்டா இன்றைக்கு சோதிச்சு பாருங்க. யாரோட வந்தீங்க? தகப்பனே முடிய தெய்வீக சுகம் இறங்கட்டும். In Jesus' name. வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ள இறங்கி அற்புதம் செய்யவா. ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொடுக்க இறங்கிவா. இன்றைக்கு ராத்திரியிலே ஒரு நல்ல செய்தியை கேட்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில். பாருங்க, தலையடி இருக்காது, நீங்க வரக்குல இருந்தது போயிட்டு. கரங்களை தட்டி அப்பாக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். ஓடிவாங்க. God bless you, God bless you. சொல்லுங்க. புஷ்பராணி, நெஞ்சும் கழுத்தும் நோவா இருக்கு. நெஞ்சும் கழுத்தும் எவ்வளவு கால நோய்? இப்ப ஒரு 10 15 நாள். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே இந்த கழுத்துல இருக்கிற நோ, நெஞ்சில இருக்கிற வலி இப்பொழுது நீங்கி போவதாக. Leave right now in the name of Jesus. Now. Now. Amen. பாருங்க, இப்ப அந்த நோய் இருக்காங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. யாருக்கு தெரியும்? தெரியுமா உனக்கு? சொல். கீர்த்தனா ஏறாவூர், ரெண்டு கிழமையாக வயிற்று வலி, இப்பயும் வயிற்று வலிச்சு கொண்டு இருக்குது. போன வீக் வந்தனீங்களா? என்னத்துக்கு வந்தீங்க? வயிற்று வலிக்குது. வயிற்று வலிக்காக வந்து நாங்க ஜெபிச்சோம். நாங்க ஒரு மாற்றமும் இல்லையா? இல்ல, வீட்டு இருக்கும்போது அடிக்கடி வருது. முதல் வந்ததுக்கு இப்ப குறைஞ்சிருக்கு. வர்ற வயிற்று வலி இப்ப குறைஞ்சிட்டு? இல்லாட்டி எப்ப வர? எத்தனை வெயிட்டா? முதல் முதல் எவ்வளவு வரும்? அடிக்கடி வரும். அடிக்கடி என்றா? ஒவ்வொரு நாளும் வரும். ஒவ்வொரு நாளும் வயிற்று வலி வரும். எவ்வளவு நேரம் வந்தா வரும்? அப்படி இருக்கும் கொஞ்சம் அரை மணி நேரம். அரை மணி நேரத்தையாலும் வயிற்று குத்திக்கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒருக்கா வரும். இப்ப
இப்ப குறைஞ்சிட்டு, நேற்று வந்தது. நேற்று அப்ப ஒரு கிழமையில எவ்வளவு எத்தனை நேரம் வந்திருக்கு? நேற்று வந்தது. நேற்று மட்டும்தான் வந்திருக்கு. ஆமென். கர்த்தர் நல்லவர் ஐயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. இன்றைக்கோட உங்களுக்கு யூ டோட்டலி ஹீல்ட். ஓகே, நீங்கள் தொடர்ந்து வாங்க. புதன்கிழமையில் வரலாம் தானே என்ன? வாங்க ரெண்டு பேர் வாங்க. மணிக்கா கையை வைங்க வயிற்றில். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில், இயேசுவின் வல்லமுள்ள. எவ்வளோ காலம் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்? டூ வீக்ஸாக தானே உங்களுக்கு ப்ராப்ளம். இன்றைக்கோட சரியாகுது. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் இந்த வயிற்றில் இருக்கிற குத்து வழியை பார்த்து, இனிமேல் இருப்பதில்லை, இனிமேல் இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஐ கமாண்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ், கம் அவுட், கம் அவுட் இன் ஜீசஸ் நேம், கம் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். I speak healing, Jesus. இப்போ நீங்க வரக்குள்ள வயிற்று நோய் இருந்ததா? இல்லை, இப்போ இருக்கு. வயிற்று கொஞ்சம் கொஞ்சமாக நோகுது. இப்போ வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக நோகுது. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் எல்லாரும் ஒரு மனப்படுறீங்களா? ஒரு ரெண்டு நிமிஷம்தான், ஒரு பத்து நிமிஷத்தில் இன்றைக்கு முடிச்சிடும். உங்களுக்காக இப்போ நாங்கள் செபிக்க போகிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், In the name of Jesus, பொல்லாத ஆவியே உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன், பொல்லாத ஆவியே உன்னை நான் கடிந்து கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் நீ போ. Leave in the name of Jesus. நிக்க முடியாது, நிக்க முடியாது. வெளியவா. I command in Jesus name, leave. வெளியேறட்டும், 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 வெளியேறட்டும். Come out, come out, come out. Come out in the name of Jesus. சர்ப்பத்தின் ஆவியே உன்னை நான் கட்டிந்து கொள்கிறேன். நீ இருக்க முடியாது, இந்த மகளை பாதிக்க முடியாது, வேதனை படுத்த முடியாது, இந்த சரத்தில் நோவை உண்டு பண்ண முடியாது, இருக்க முடியாது. I command in the name of Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Amen. பாருங்க எப்படி இருக்கு. என்ன வலி இல்லை? கரங்களை தட்டியா பாக்கு, நன்றி சொல்லுங்க. ஆமே. கடைசி என்ன, ரெண்டு பேர் இருக்கிறாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. நிலா குழந்தைக்காக. ஓகே, ஹஸ்பண்ட் வந்ததா? ரத்னபுரையில் வேலை செய்கிற ரத்ன. அவர் ரத்னபுரையில் ஒர்க் பண்ணுறா. சரி, வாங்க ரெண்டு பேர், மூன்று பேர் வாங்க. எல்லாரும் வாங்க, வயிற்றில் கையை வைங்க. எவ்வளோ காலம் நீங்கள் மேரி பண்ணி? மூன்றரை வருஷம். மூன்றரை வருஷம். ஒரு நாளும் பாபா உண்டாகல? இல்லை, இல்லை. ரைட். ஹல்லேலூயா. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே, மகளே, உன்னானே தெரிந்து கொண்டேனே உள் பெயர் சொல் ஒரு போதும் நான் கைவிட மாட்டேன் மகளே, மாட்டேன். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்திலே சாபத்தின் வல்லமைகளை முறிக்கிறோம். இயேசுவின் சன்னிதானத்திலே சாபத்தின் வல்லமைகள் முறைகிறது, சாப கட்டுகள் உடைந்து போகிறது. இயேசுவின் நாமத்திலே இந்த கற்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே, இந்த கற்பத்தை கட்டி வைத்திருக்கிற இருளின் அந்தகாரமே, இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உன் கட்டை அவிழ்த்து கற்பத்தை விடுவிக்கிறோம். இந்த கற்பத்தை பார்த்து நீ ஒரு கருவை சுமப்பாயா, கருவை சுமப்பாயாக, கருவை சுமப்பாயாக, கர்ப்பவதி ஆவாயாக, குழந்தையை பத்து மாதங்கள் சுமப்பாயாக, சுகமாய் பிரசவிப்பாயாக. இயேசுவின் நாமத்திலே இந்த நிந்தையை நாங்கள் அகற்றி விடுகிறோம். ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அற்புதம் நடக்கட்டும். குணமாக்கும், 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 குணமாக்கும்.
குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். இந்த கர்ப்பத்தை தொடுவீராக, இந்த சூலத்தை தொடுவீராக. ஆண்டவரே இயேசுவே, உன்னுடைய வல்லமை இறங்குவதாக. இன்னைக்கு ராத்திரியில ஒரு அற்புதம் நடப்பதாக, அதிசயம் நடப்பதாக. சிஸ்டர், நீங்க ஆண்டவரே நம்பிட்டிருங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்பிட்டிருங்க. இயேசுப்பா தெரியுமா? வேற எங்கேயும் நீங்க போயிடக்கூடாது, வேற எதுக்குமே போயிட்டு எனக்கு புள்ள தாண்டு கேட்கக்கூடாது. இயேசுட்ட கேட்டா இயேசுட்ட மாத்திரம் கேட்கணும், அவர் உங்களுக்கு கொடுப்பார். எங்க இருக்கிறீங்க? தாமரக்கேணி. தாமரக்கேணியில இயேசுவில நம்பிக்கையா இருங்க, இயேசுவில விசுவாசமா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு குழந்தையை கொடுப்பார். அது சீக்கிரம் நடக்கும். ஓகே, எங்கள்கிட்ட வாங்க, புதன்கிழமையில வாங்க. வாங்க, நாங்கள் ஒரே ஜெபிப்போம் உங்களுக்கு. ஓகே, ஆமே. கர்த்தர் நல்லவர். நாங்கள் ஜெபிக்கிற நேரம், சிஸ்டர், நாங்கள் ஜெபிக்கிற நேரம் உங்களோட வயிற்றுக்குள்ளே என்ன நடந்தது? கொஞ்சம் வாங்க. இப்போ நாங்கள் ஜெபிச்சோம் தானே, உங்களோட வயிற்றுக்குள்ளே என்ன நடந்தது? விரைக்கிற மாதிரி நான் கண்டதான என்ன, உங்களோட வயிறு நடுங்கி கொண்டு இருந்தது. அதான் என் ஏசப்பாட வல்லமை. அவர் செயல்பட தொடங்கிட்டார். நீங்கள் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அதை எல்லாத்தையும் மறந்துடுங்க. இன்றைக்கு ஒரு புதிய அத்தியாயம், நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் ஒரு புதிய கற்பத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் செய்து முடிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கம்.